ஸோ மக்களே இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்டில் இணையிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு மனுஷன் ஆஸ் ஆஃப் நவ் அவர் இன்னொரு இன்டர்நெட் பர்சனாலிட்டியாக மாறல பட் கூடி சீக்கிரம் அவர் வரப்போகிறார் என்ன காரண காரியம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட இப்போ இணையிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு டிரெக்டர் அண்ட் குவாண்டம் ஜம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னுடைய ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் குவாண்டம் ஜம்பிங் அதனுடைய ட்ரெயினர் தான் இன்றைக்கி நம்ம கூட இணைகிறாரு அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா ஆனால் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறோமான்னு கேட்டால் முக்கால்வாசி நேரம் இருக்கிறது இல்லை இது ஏன் அப்படின்னு நினைக்காது யோசிச்சுருக்குமா அதே போல் வெற்றியாளராக சாதித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அதை செய்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றியும் யோசிச்சுருக்குமா ஸோ இதற்கு எல்லாத்திற்குமே நமக்கு விடை வேணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஒரு சில டெக்னிக்ஸ் ஒரு சில ட்ரைனிங் மெத்தட்ஸ் அதெல்லாமே இன்றைக்கி நமக்கு வந்து சொல்லித்தர போகிறாங்க நாம் விருப்பப்பட்டதற்கேற்றார் போலவே நம்மளுடைய வாழ்க்கையை குறுகிய காலத்திற்குள்ளாகவே நம்மளுடைய வாழ்க்கை அதைக் கேற்ற மாதிரி நம்மளால் வடிவமைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ வணக்கம் நவனீத கிருஷ்ணன் சார் எப்படி இருக்கீங்க ஸோ குவான்டம் ஜம்பிங் என்ன அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய மக்களுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் குவாண்டம் ஜம்பிங் இதெல்லாம் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு டேர்மு நம்மளை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிடு சாமி அருள் செஞ்சால் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு குவாண்டம் ஜம்பிங் மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் அதை பற்றி என்னென்னு சொன்னிங்கன்னா ஒரு புரிதல் இருக்கும் குவாண்டம் ஜம்பிங் அப்படிங்கிறதோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த யூனிவர்ஸில் இருக்குது இல்லைங்களா மாதிரியே பேரலல் யூனிவர்சஸ் இருக்குது அதாவது வந்து இன்ஃபினிட்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு யூனிவர்ஸ் ரெண்டு யூனிவர்ஸில் அது வந்து பேரல் யூனிவர்ஸில் இன்ஃபினிட்டான யூனிவர்சஸ் இருக்குது இப்போ நான் இங்கே ஒரு நவனீத கிருஷ்ணனாக இருக்கிறேன்னா நான் இன்னொரு பேரல் யூனிவர்ஸில் நானாகவே தான் இருப்பேன் அதாவது என்னோட ட்வின் சோல் அவங்க இப்போ நான் ஒரு சில விஷயத்தினால இதுவரைக்கும் நான் கடந்து வந்த பாதையில் நான் செஞ்ச விஷயங்களாலாம் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன் மேபி நான் செஞ்சதில் சில விஷயங்களை மாற்றம் பண்ணியிருந்தால் நான் இன்னும் பெட்டராக இருந்திருப்பேன் இல்லைங்களா நான் யோசிப்பேன் நான் இப்படி இருந்தால் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியான ஒருத்தர் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருப்பார் இந்த குவான்டம் ஜம்பிங்கோட பேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மூணாக பிரிச்சுக்கலாம் இதில் இருந்து தான் நம்ம பண்ணவும் போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா முதல்ல நம்ம பாஸ்ட் நமக்கு தெரியணும் இப்போ அந்த பாஸ்ட்டு தெரியணும் அப்படிங்கிறதோட பேஸ் என்ன அப்படின்னா என்னோட பாஸ்ட்டை பார்த்தா நான் ஃபீல்லாம் பண்ணக்கூடாது முதல்ல அக்செப்டன்ஸ் வரணும் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னோடய இத்தனை வருஷம் நான் பயணித்து வந்த இந்த பாஸ்ட்டு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ அந்த அக்செப்டன்ஸோட அந்த பாஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது அதில் என்ன நமக்கு என்ன புரிதல் வரும் அப்படின்னா நம்ம எங்கே என்ன விஷயத்த தப்பாக பண்ணியிருக்கோங்கிறோட புரிதல் வரும் இதோட செகண்ட் விஷயம் எப்படி நடக்குன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ப்ராப்ளம்னு இல்லைங்களா அந்த விஷயத்தை அது ரொம்ப ஈஸியாக ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மளோடய பின்சோல் தான் அவங்க அதை பின்சோல் இன் நானே தான் அதுவும் நானே தான் அதுவும் பட் நான் எதெல்லாம் பிரச்சனை நினச்சினோ அது எல்லாத்தையும் சும்மா அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை டீல் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வந்துடும் மீனிங் பேரல் பேரல் யூனிவர்ஸில் இது எதுவுமே பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ கிடையாது அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு அது ப்ரெசென்ட்டில் தான் நடக்கும் அது ப்ரெசென்ட்டில் தான் நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் இப்போ அவங்கள போய் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்ககிட்ட வந்து சில ஹிண்ட்ஸ் கிடைக்கும் அவங்ககிட்ட உங்களால் பேச முடியும் அவங்க பேசுகிற சில விஷயத்தை வச்சு நீங்கள் சில விஷயத்தை உங்களுக்குள்ளே மாற்றிக்க முடியும் ஓ இப்போ என்னால் அவங்கள பார்க்க என்னால் என்னையே வந்து பார்க்க பார்க்க முடியும் உங்களையே பார்க்க முடியும் அவங்க 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 பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து கேதர் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் பாஸ்ட்டை பார்க்கும்போது அக்சப்டன்ஸில் பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுருப்பீங்க அதே விஷயம் நீங்கள் உங்கள் ட்வின்ஸோவில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்தந்த பிரச்சனையும் எவ்வளோ அழகாக டீல் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க எவ்வளோ அழகாக டீல் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம எங்கேயோ ஸ்கிப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை என்னென்னா ஒரு ப்ராப்ளத்தையும் பார்த்துருவீங்க அதுக்கான சொல்யூஷனையும் பார்த்துருவீங்க இதோட தேர்ட் ஸ்டெப் என்னன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு அப்சர்வராக இருந்திருப்பீங்க உங்களோட பாஸ்ட்டை பார்க்கும்போது நீங்கள் இங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல இல்லை உங்கள் ட்வின்சோலை பார்க்கும்போது அவங்க பேசுகிற விஷயமோ இல்லை அவங்க நடந்துக்கிறத வச்சோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருந்துருக்கும் இந்த ரெண்டு இடத்துல இங்கே ஒரு அப்சர்வராக இருப்பீங்க இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் அங்கே வாழ்வீங்க அதாவது வந்து நீங்கள் தான் அங்கே பார்ட்டிசிபென்ட் நீங்கள் அதுக்குள்ளே இருப்பீங்க இங்கெல்லாம் எப்படின்னா அந்த பாண்டிங்கோட பேஸை என்னென்னா நான் இப்படி நான் நான் இப்படி தான் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இருக்குதுங்க என் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது என் கெரியரில் எனக்கு இது இருக்குது என் வெல்த்தில் இந்த பிரச்சனை இருக்குது என் ஆஃபீஸில் இந்த பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க ஆக்சுவலாக என்ன அவங்க அந்த பிரச்சனைக்கான ஒரு சின்ன சொல்யூஷனாக மட்டும் இதை பார்க்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் டெஸ்டினேஷன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற சென்ஸ் என்னன்னாவே அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் உங்கள் உடல்நலம் இருந்தால் தானே அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ இந்த விஷயம் எல்லாமே நடந்தால் தான் நீங்கள் என்னென்ன தனித்தனியாக கேட்குறீங்களோ இது எல்லாம் நடந்தால் தான் நீங்கள் அங்கே சந்தோஷமாகவே இருக்க முடியும் நீங்கள் அந்த டெஸ்டினேஷனை தான் போய் பார்க்க போகிறீங்க அதுவுமே அட் ப்ரெசென்ட் தான் நடக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு டிவி டியூன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன் நாம் ஒரு டிவி பார்த்துட்ருக்குறோம் எனக்கு அடுத்த சேனல் மாத்துறேன் நான் போது கண்டிப்பாக ஒரு சேனலில் எனக்காவது ப்ராட்காஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் புதுசாக எல்லாம் எடுத்து பண்ண மாட்டாங்க அது ஆல்ரெடி ப்ராட்காஸ்ட்டில் இருக்கும் அதை நான் பார்ப்பேன் கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கை அங்கே நடந்துட்டுருக்கு இல்லையா அட் ப்ரெசென்ட்டில் அங்கே நடக்குது இல்லையா அதுக்கான ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் மாறுறீங்க உங்களுக்கு தெரியாதில்ல நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு சக்கரை விழுந்தால் அதை நோக்கி ஒரு எறும்பு போகுதோ அதுதான் இது எப்படி சொல்ல இந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் சொல்லலாம் ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளோட தேவை இருக்கிற விஷயம் அந்த இடத்துக்கு போயிடும் ஒரு சக்கரை வந்து அது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் சக்கரை எக்ஸ்ட்ரா எல்லாம் கொட்டாது ஏன்னால் அது அதை ஈர்க்காது இதே ஒரு சர்க்கரையை எறும்பு எறும்பு ஈஸியாக ஈர்த்துட்டு போயிடும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம சக்கரைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணுறோம் அங்கே வாழ்கிற உங்களோட சக்கரை அப்படின்னா இங்கே இருக்கிற எறும்பு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க ஸோ அது ரொம்ப இயல்பாக நடந்துடும் ஸோ இதுதான் இந்த குவாண்டம் ஜம்பிங்கில் தான் அந்த குவாண்டம் ஜம்பிங்கில் இவங்கெல்லாம் ஃபீல் இந்த இந்த குவாண்டம் ஜம்பிங் இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா நமக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமான்னு சொல்லி கேட்குறாங்க இது பிரச்சனைகள் சார்ந்ததில்லை நான் சொல்கிற சொல்யூஷன் சார்ந்ததுங்கிறேன் உங்களுடைய டெஸ்டினேஷன் உங்களுக்கு இந்த டெஸ்டினேஷன் தான் உங்களோட ஃபைனல் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோமே போகிற வழி தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் இப்போது டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது இப்போ நான் வந்து ஆஸ் ஆஃப்னர் இப்போ நான் என்னவே பர்சனலாக எடுத்துக்கவேன் அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து எனக்கு இவ் இவ்வளோ ஒரு ஒரு வீடு இருக்கணும் அப்பா அம்மா இப்படி நான் பார்த்துக்கணும் எனக்குன்னு வந்து இந்த ஒரு காரு பங்களா நல்ல ஒரு ஹெல்த்து இது எல்லாமே வந்து இத்தனை காலத்துக்குள்ளே எனக்கு நடந்துருக்கணும்னு யோசிக்கணும் அந்த காலத்தை டெஸ்டினேஷனாக வைக்கணுமா இல்லை நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பு இருக்கும் இல்லைங்களா அதை நான் டெஸ்டினேஷனை வைக்கணும் ஏன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு கரெக்ட் இந்த கனவு எவ்வளவு காலத்துக்குள்ளே நடக்குதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும் காலமெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லப்பா அந்த அந்த மாதிரி நான் இருந்தேன்னா போதும் இது வந்து அந்த அந்த இதை மட்டும்தான் நான் எப்படி இருக்கணுங்கிறது யோசிக்கிறது மட்டும்தான் இப்போ நான் காலத்தை டெஸ்டினேஷனாக வைக்கணுமா இல்லை அந்த எண்ணத்தை டெஸ்டினேஷனாக வைக்கணுமா என்ன கேட்டால் எண்ணத்தை தான் டெஸ்டினேஷனாக வைக்கணுங்க ஏன் காலத்தை வைக்கக்கூடாது அப்படின்னா காலம்னு ஒரு விஷயத்த யோசிக்கும் போதே நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதைத்தான் யோசிப்பீங்க இப்போ நீங்கள் நான் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நான் பத்து வருஷத்துக்கு அப்புறமா இருக்கணுன்னு தான் யோசிப்பேன் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பத்து வருஷத்துக்கு இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க இல்லையா அது ஒரு வருஷத்துக்கு நடந்துடும் நான் சொல்கிறேன் ஓகே இதோட இதோட இதை நான் என்ன இதை என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மனசு இருக்கு இல்லைங்களா அந்த மனசுக்கு வந்து இந்த டைம் ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது அது எங்கே நினச்சாலும் போயிட்டு வரும் இப்போ நீங்கள் கண்ணை மூடி கீழே உங்கள் வீட்டில் கண்ணை மூடி இங்கே கார்கிட்ட நீங்கள் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசு அங்கே போய் நின்றுருக்கும் ஆனால் நீங்கள் போய் நிற்க முடியாது உங்களுக்கு வந்து டைமும் ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் எந்திரிச்சு கதவை திறந்து போய் நின்னா தான் கார்கிட்டே போக முடியும்னு உங்களோட மனசு சொல்லும் உங்களோட கான்சியஸ் மைண்ட் அதை ஒத்துக்காது கேட்டிங்கன்னா ஒத்துக்காது ஆனால் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்களேன் அது டக்குன்னு அங்கே போய் நிற்கும் இப்போ இந்த மனசை பற்றி பேசுகிறதுக்காக நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க ஏன்னால் மனசு எவ்வளோ வலிமையானது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ராமாயணம் தான் ராமாயணத்தில் ரொம்ப பலசாலி யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு தெரிஞ்சால் என்னை கேட்டிங்கன்னா நான் ராவணனை சொல்லுவேன் இல்லை சரி ஓகே ராவணன் பலசாலி ஆனால் அங்கே அந்த வகையில் பார்க்கும்பொழுது உண்மையாலுமே அதில் பலசாலின்னு பார்க்கும்பொழுது ஹனுமர் நல்ல ஒரு பலசாலியாக இருப்பார் இல்லாட்டி அனுமாரையே தன்னுடைய இதில் வச்சுருந்தவர் ராமர் பலசாலியாக இருப்பார் இல்லை பலசாலி அப்படிங்கிறது ஹனுமனை தான் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஹனுமனுக்கு வந்து தன்னோட பலம் தெரியாது அது ஒரு ஸ்டோரி உண்டு அவர் பலம் தெரியாது அவரோட பலம் உனக்கு இது இருக்குன்னு சொன்னால் அவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவார் ஹனுமனை விட ஒரு பலசாலி இருக்கிறார் ஹனுமனை விட ஒரு பெரிய பலசாலி ஒருத்தர் இருக்கிறார் அவரை ஆனால் ராமர் அவரை தான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளியிருப்பார் கரெக்ட் ஏன்னா அவர் முன்னாடி யாருனாலும் அவங்களுடைய பலம் போயிருங்கிறத தாண்டி வாலியோட பையன் அங்கதனுக்கு வாளி வந்து ராவணனை பூச்சி மாதிரி வாலில் கட்டி தொங்க விட்டாருன்னு சொல்லுவாங்க இப்போ ராமர் வந்து டைரெக்டாக வாளிகிட்ட போயிருந்தால் அடுத்த நாளே அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு கரெக்ட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இதை வந்து கதையாக பார்க்காதீங்க இது இதிகாசம் நடந்த விஷயங்களாக இருந்தாலும் இதை இதில் இருக்கிற உட்பொருளை மட்டும் நம்ம பார்ப்போம் நம்ம இப்போ மனசை வந்து அனுமர்ன்னு வச்சுக்கங்க ராமர் தான் நீங்கள் உங்கள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்த்து நிற்கிறவங்கள அதாவது ரொம்ப பெரிய சூப்பர் பவர் ரொம்ப பெரிய சூப்பர் பவர் அடித்தா தான் அது உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணும் நல்லா பார்த்தீங்கன்னா ராமன் அவ்வளோ பெரிய வீரன் ஆனால் அனுமன் சொன்ன சில காரண காரியத்தினால தான் ராமன் ஒளிஞ்சு நின்று அவர் அம்புட்டு கொண்டிருப்பார் அவர் அவர் நேராக போயிருந்தால் வாலிக்கு ராமனை பற்றி முழுசாக தெரியும் அந்த கிஷ்கந்தேலியே ராமனை பற்றியும் ராமனோட குணாதிசயங்களை பற்றியும் தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து வாலி அவர் மட்டும்தான் ஏன்னா அதுலேயே அந்த கதையிலேயே வரும் நீங்கள் எங்கிட்ட நேரில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையை முடிச்சிருந்துருக்கலாமேன்னு வரும் அதில் அவர் அது என்னென்னா அவர் அவர் சுக்ரீவன் சண்டை கூப்பிட போகும்போதும் அவங்க எப்படி அந்த வீட்டுக்காரம்மா வந்து சொல்லுவாங்க ஏங்க உங்களை கொள்றதுக்கு ராமன் ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கா அவங்க தம்பி அது உங்களை அது அதை இப்படி எனக்கு ஒரு செவி செய்தி செய்து எனக்கு கேள்விப்பட்டேன் இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ அவர் திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுவார் வாலி பெண்ணாக இருக்கிறதுனால நீ பொழைச்சேன் பார் ராமன் எப்போ ஏற்பட்ட ஆள் தெரியுமா ராம் என்ன கொள்றது மறைஞ்சிருந்து கொள்ள போகிறான் இப்படிங்கிற வார்த்தையை கேட்டுட்டு தான் வாலி வெளியவே வருவார் அதாவது என்னன்னா இந்த வாலி அப்படிங்கிறது உங்களோட ஒரு மேஜிக்கல் மைண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதை அப்படி பார்த்துக்குங்க உங்களோட மேஜிக்கல் மைண்டு நீங்கள் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கொடுத்துரும் ஆனால் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கான் அவர் தான் அனுமன் வச்சுக்கோங்க உங்கள் மனசு ஆனால் வாலியை விட பெரிய பலசாலி தான் அனுமனம் ஆனால் அனுமனுக்கு தெரியாது நான் பலசாலின்னு சொல்லி ராமர் எடுத்துள்ள மேஜிக்கல் மைண்டை போட்டார் டைரெக்டாக வாழ்கிட்ட போயிருந்தால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு ஆனால் இதோட பெரிய என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த இது வரைக்கும் பயந்து இருந்த அந்த அனுமனோட மனசு இருக்கு இல்லையா அனுமனை மனசாக பார்த்தீங்கன்னா அந்த அனுமன் அதுக்கப்புறம் ராமன் எதை சொன்னாலும் செய்வார் ஏன்னா ஒரே ஒரு டைம் நம்ம மனசு ஒரே ஒரு டைம் நம்ம மனசுக்கு நம்ம இதுதான் புரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா அது உங்களை கூட்டிகிட்டு போகிற இடம் இருக்கு இல்லையா அது அது உங்களால் கணிக்க முடியாதுங்கிறேன் இதனால தான் உங்கள் எண்ணத்தை நீங்கள் டெஸ்டினேஷனாக வைங்க காலத்தை வைக்காதீங்கன்னு சொன்னேன் இதுக்கு ரொம்ப இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கனையாளியை வந்து ராமர் வந்து அனுமன்றை தான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார் நாலு திசையிலையும் ஆள் அனுப்பிச்சிருப்பார் ஆனால் கனையாளியை கொடுத்து சீதையை பார்த்தா அதை கொடுத்துட்டு வான் சொல்லியிருப்பார் கடலை தாண்டிருக்கு அவர் பயந்துருப்பார் அப்போ ராமரோட வார்த்தைகளும் அவர் இருந்தவங்க வார்த்தைகளும் அவரை நம்ப அந்த மனசை நம்ப வச்சுது தாண்டி குவிச்சிருப்பார் போய் ஸ்ரீலங்காவை மொத்தமாக எரிச்சிட்டு தான் ரிட்டன் வந்திருப்பார் போகிற நேரத்தில் லக்ஷ்மணன் வந்து மூர்ச்சியாகிடுவார் அவரை காப்பாற்றணும்னா சஞ்சீவி சஞ்சீவி மூலிகை வேணும் அப்போ ராமன் வந்து அனுமர்ட்ட சொல்வார் நீ போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துருப்பேன் இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ் மலையை தூக்கிட்டு வர மாதிரி அனுமர காமிச்சிருப்பாங்க அதோட அதோட உள்ளர்த்தமாக ஒன்று பாருங்கண்ணே நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அந்த இடத்துக்கு போனவர் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அவரையும் அந்த மலையவே எடுத்துகிட்டு வந்தேன்னா மேபி இதுக்கு மேலே உனக்கு எதாவது தேவைப்படலாம் நீ ஒன்று தான் கேட்டேன் நான் உனக்கு ஆயிரம் கொடுத்துட்டேன் இது உனக்கு நான் நல்லது இருக்குல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கோ ஸோ நான் கேட்டது ஒன்று எனக்கு கிடைச்சது நூறு இன்னும் கடைசியில் பார்த்தீங்கன்னா பரதன் வந்து அண்ணன் வரலான்னு செத்துருவேன் சொல்லி சுற்றிட்டு இருப்பார் அப்போது ராமர் போயிருக்க மாட்டார் அனுமனைத்தான் அனுப்பிச்சிருப்பார் அந்த விஷயத்தை நீ தடுத்துருன்னு சொல்லி இதுலேருந்து என்னன்னா நம்ம நம்ம மனசை முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட வலிமைங்கிறது ரொம்ப பெருசு அதுக்கு நேரம் காலெல்லாம் கிடையாது அது எதுக்குள்ளேயும் சிக்கவும் செய்யாது நீங்கள் கண்ணை மூடி ஒரு விஷயம் இதுதான் என்னோடய என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் காலத்தை டிட்டர்மின் பண்ணி ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னாவே அங்கே நீங்கள் தான் இருக்கிறீங்க உங்கள் மனசை நீங்கள் நம்பலான்னு ஒரு விதத்தில் அது அர்த்தம் ஸோ உங்கள் மனசை நீங்கள் முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக உங்களை அது பக்கத்தில் கூட்டு போயிடும் கீழே விழுந்த சர்க்கரைக்கு போகிற இரும்பு மாதிரி தான் அவ்வளோ குயிக்காக அது கூப்பிட்டு போகும் இப்போது இது நீங்கள் சொல்லும் பொழுது இதுலேயே இந்த இது இதே வரேன் வாலி வந்து மேஜிக்கல் மைண்ட் அப்படின்னு சொன்னீங்க இப்போது மேஜிக்கல் மைண்டை வந்து புராணத்தின்படி பார்க்கும்பொழுது மேஜிக்கல் மைண்டை நம்ம போட்டு தள்ளிட்டோம் பட் நிதர்சனமாக பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம அப்படி ஒன்றும் பண்ணலைன்னு ஒரு வச்சுக்குவோமே இப்போது நம்ம அனுமனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மனமானது அந்த வாலியான அந்த பயங்கர பவர்ஃபுல்லான மேஜிக்கல் மைண்டாக மாறுமா மாற்ற முடியுமா இது மனோ மனமாகவே இருந்து எனக்கு இருக்கிற பலத்துலேயே உன்னை நான் நல்லா கொண்டு போவோம்பா அப்படின்னு அதனுடைய வாழ்க்கையை அது இருக்குமா இல்லை அனுமன் வந்து நீங்கள் நம்பிட்டீங்கன்னா ஒரு வாலியோட பெரிய பலசாலை தான் ஏன்னா அவர் தோளில் தூக்கி உட்கார வச்சு தான் ராமரே அவரை ராமரை தோளில் வச்சு தான் அவர் ராவணனையே கொண்டுருப்பார் ராமன் அனுமன் தோளில் உட்காந்து தான் ராமனே ராவணனை கொண்டிருப்பார் இது வந்து நீங்கள் கதையாக பார்க்கும்போது அது 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 சார்ந்த நிறையா விஷயம் நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் என்னென்னா அதோட கருத்தாக நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க உங்கள் மனசை நீங்கள் முழுசாக உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு உங்களுக்காக என்ன வேணால் செய்யும் ஸோ அதுதான் இப்போ நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டுமாதிரி மேஜிக்கல் மைண்டு அப்படின்னு சொல்லி அதை அதுவே நம்ம போட்டு தரட்டோங்கிற ஒரு இது இன்னொரு 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 விஷயத்துக்குள்ளேயும் இது போகுது நீங்கள் வாலி மேஜிக்கல் மைண்டுன்னு கூட வச்சுக்காது இப்படி கூட எடுத்துக்கலையா உங்கள் மனசு அது ஒரு விஷயத்த சொல்லும் இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னா அவன் ரொம்ப பலசாலி அவங்கிட்ட மோதிராத அவங்ககிட்ட மோதினா நீ தனியாக நின்று மோது அதாவது நீ ஒளிஞ்சு நின்று மோதுங்கிற மாதிரி சொல்லணும் சூட்சமத்து சூட்சமத்தை அது ஆக்சுவலாக அது பயப்படும் வாலியை பற்றி அவர் சொல்லும்போது கால் செல்லாதவன் முன் அப்படின் இருப்பார் மொத வார்த்தை கால் செல்லாதவன் முன்னால் ஏன் நான் வாயு புத்துறேன் என்னாலேயே அவன் பக்கத்தில் போக முடியாது கந்த வேல் வேல் செல்லாதவன் மார்பிள் இப்போ முருகர் வேல் உள்ளே போகாது அவ்வளோ பெரிய வலசாலி ஆக்சுவலாக அவங்க மனசுக்கு என்னென்னா அதுக்கு சில பயம் இருக்கும் அந்த பயத்தை உங்கள்கிட்ட கடத்திடும் ஏன்னா அது இன்செக்யூர் தான் மனம் இன்செக்யூர் தான் அது இன்செக்யூராக இருக்கிறதால தான் நம்ம இன்னும் செக்யூராக இருக்கிறோம் ஏன்னா அதுக்கு வந்து தெரியாது நம்மளை புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் வெட்டுறாது எப்பா இருக்கிற இடமே போதும்பா இங்கே நல்லா தான் இருக்கணும் இப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அதை நம்மளை தள்ளிரும் அது சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த இந்த விஷயத்துக்கு அதான் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கிற சின்ன பிரச்சனை உபயோக இருந்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் கூட நம்ம இருக்கலாம் ஆனால் அந்த அனுமன் அவ்வளோ தூரம் சொன்ன வாலியை இப்போ ராமர் கொண்டதுக்கப்புறமா அனுமனோட விஸ்வரூபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் இருந்திருப்பார் எல்லா விஷயத்தையும் செஞ்சுருப்பார் அந்த அந்த அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது நம்ம மைண்டு ஸோ அப்படின்னா வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரேக்கை மீறி அந்த மனதுக்கு வந்து நம்ம முதல்ல நாமளே அந்த மனசுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து டே நீ பிரியால் தாண்டா பலசாலி தாண்டா நீ என்னையும் சேர்ந்து கட்டுப்பட்டு கட்டுப்படுத்த வைக்காத ஃபஸ்ட்டு நீ ஃப்ரீயாக என்னையும் ஃப்ரீ பண்ணி கூட கூப்பிட்டு போன்னு நம்ம சொல்கிறது இது ஒரு ப்ராசஸ் மாதிரி இல்லை இருக்குது நான் சொன்னது சரிதானா இல்லை ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க நான் இப்போ அந்த ப்ராசஸ் எப்படியே பார்த்துடலாமே ஹனுமன் வந்து வாலியை பற்றி ராமர்ட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொன்ன அப்படி ராமர் அவர் அடித்த உடனே ஹனுமன் முழுசாக நம்பிட்டா அப்படி அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் அவர் கேள்வியெல்லாம் கேட்டிருக்க மாட்டார் சொல் செயலாக மாறி இருக்கும் இப்போ நீங்கள் வாலி எப்படி பார்த்துக்கோங்களேன் உங்களோட அதாவது உங்கள் மனசுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எதிரி யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மனசுக்கு எதிரியே இன்னொரு மன மனசாக தான் இருக்கும் வேறு யார் மனசுன்னு சொல்லலாம் என்ன கேட்டால் நான் சொல்கிற விஷயத்த செய்ய விடாமல் செய்கிற இன்னொரு விஷயம் தான் அந்த எதிரி இப்போ எப்படின்னா இப்போ நான் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா என்னோடய சோம்பேறித்தனம் முதல் எதிரியாக இருக்கும் எனக்கு நம்ம உடம்புக்குள்ளே பயாலஜியல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு உண்மையாக சொல்லிட்டு படுத்திங்கன்னா அஞ்சு ஐம்பத்தொம்பதுக்கு அலாரம் வச்ச மாதிரி அது எழுப்பிடும் ஆனால் நம்ம அலாரம் வச்சுட்டு படுக்கிறதோட பிரச்சனை என்ன தெரியுங்களா நான் எந்திரிக்க மாட்டேன் என்னை எழுப்பி விட்டுரு அங்கேயே நான் ஒரு பாயிண்ட் உள்ளே போட்டேன் அது வந்து இது வந்து ஆள் மனசில் செய்கிறோங்கிற நான் இது மேல் மனசில் இல்லை ஆள் மனசு தான் வந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக் நீங்கள் ஆள் மனசுங்கிறது வாலி மாதிரி நான் நினச்சிக்கங்க அந்த ஆள் கிட்ட நான் சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்லி முடிச்சுட்டு காலையில் அந்த ஆறு மணி டைம் வரும்போது நான் எந்திரிக்க மாட்டேங்கிறது எ ஏன்னா அது எந்திரிக்கும் விடாது இப்போ அனுமன் எதிர்பார்க்குறது என்னென்னா இங்கே பாரு உன்னை விடவன் பலசாலி உன்னை எந்திரிக்க விட மாட்டான் நீ எந்திரிச்சு காட்டிடு அப்படின்னு கேட்கும் முதல் ரெண்டு நாள் கஷ்டங்க ஜிம்முக்கு போகிறவங்ககிட்ட கேட்டால் தெரியும் ரெண்டு நாள் போயிட்டு வந்து கைகாலலாம் வலிக்குதும்பாங்க ஒரு மாதிரி வேணாங்கிற முடிவுக்குலாம் வருவாங்க நான் பத்து நாள் போனதுக்கப்புறம் பாருங்களேன் அவங்களே வேணான்னு நினச்சாலும் அந்த மனசு விடாது கையை பிடிச்சி கூட்டு போயிடும் கூட்டு போய் நிற்க வச்சு அந்த கண்ணாடியில் அந்த உடம்பை பார்த்தா தான் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இது வாலியை நீங்கள் மேஜிக்கல் மைண்டாக எடுத்துக்கிட்டாலும் அதுவும் உண்மை தான் இன்னொன்று நீங்கள் முதல்ல உங்களுக்கு கொடுக்குற எப்படின்னா இப்போ நான் ஒரு வேலை கொடுக்குற வேலையை தானே அந்த மேஜிக்கல் மைண்டு செய்யும் உங்கள் மேஜிக்கல் மைண்டு நான் காலையில் எந்திரிச்சாலும் எந்திரிப்பேன் அலாரம் வைக்கிறேன் அப்படின்னாவே முதல்ல என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை நீ எந்திரிக்காதே அப்படின்றது உங்கள் மனசு என்ன சொல்லுன்னா இது ஆக்சுவலாக என்ன மனசு தான் வரது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இது ஆள் மனசு தான் அதை செய்வதை தவிர மேல் மனசு அதை செய்யாது மேல் மனசு உங்களுக்கு அது இன்ட்யூஷன் கொடுத்துருக்க இதில் எந்திரிச்சலாமா கொண்டே இருக்கலாம் இந்த கேள்வியெல்லாம் அது கேட்கும் ஆமாம் நமக்கு நிறைய ஆசோலேஷன் நம்மள சரி இங்கேருந்து இங்கே போய் இங்கேருந்து நம்ம ஆள் மனசு சொல்ல கொஞ்சம் படுக்கலாம் நம்ம மேல் மனசு சொல்ல நமக்கு இந்த வேலை இருக்குது நம்ம செய்யணும் கான்ஷியஸ் மைண்டை பொறுத்தளவுக்கு அது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் தான் இதை கான்சியஸ் சொல்ல முடியாது நம்ம மனசு நம்ம மனசுங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்தான் ஆனால் நம்ம ஒரு பயாலஜிக்கலாக்கான ஒரு விஷயத்தை நம்ம உயிரோட இயல்பு உன்னை போட்டு விட்றோம் என்னன்னா என்னால் எந்திரிக்க முடியாது இந்த விஷயத்தை நீ பார்த்துக்கனு சொல்லி ஸோ அப்படி அது போகும்போது இப்போ உங்கள் மனசுக்கு தேவை வந்து நீங்கள் அதை அடிக்கிறதான் நீங்கள் என்னை எந்திரிக்க விட மாட்டேன்னு சொன்னோம்னா எந்திரிச்சிடான்னு சொல்லி நீங்கள் எந்திரிக்கிறீங்க இல்லையா அப்போ உங்கள் மனசு உங்களை புரிய ஆரம்பிக்கும் இவன் நமக்கோ ஒரு வேலையை செய்கிறான் இவனால் அந்த விஷயத்தை கட்ரூவ் பண்ணி அடுத்துறதுக்கு வர முடியுது ஸோ அப்போ இவனால் இதை பண்ண முடியும்னு சொல்லி அது கண்டிப்பாக நம்போம் ஸோ அப்படி அந்த மனசு அனுமராமும் இது இது நல்ல ஒரு நிறைய பேருக்கு இது நீங்கள் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மென்டல் பிளாக்கு கிளியர் ஆகிரும்னு நினைக்கிறேன் இது இதை விட எனக்கு தெரிஞ்சு பெரிய ட்ரைனிங் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது பிகாஸ் நீங்கள் சொன்னதை சொன்னபடியே புரிஞ்சுட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டு கரெக்டு அதனால தான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வைராக்கியம் கொள் அப்படிம்பாங்க என்றைக்குமே இந்த வார்த்தை கோரக்கநாதனுடைய சந்திரகில் இருந்துகிட்டே இருக்கும் வைராக்கியம் கொள் வைராக்கியம் கொள்ளுட்டே இருப்பார் ஒரு எட்டு மாதம் கடுசாக தோன்றும் வைராக்கியம் கொள்ளும் பார் ஓகே ஸோ அந்த 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 சொகுசு என்னக்கூடிய அந்த இது நம்பிக்கையற்ற ஒரு தன்மை அதை ஏய் இல்லை இல்லைனா எனக்கு அதுக்கு உண்டான தெம்பும் திராணியும் இருக்குது நான் பண்ணி காமிக்கிறேங்கும் பொழுது புல்லிருந்து ஒரு உத்வேகம் பொழுது மனசு ஃப்ரீ ஆயிடுது இப்போ நம்ம இப்போ நீங்கள் என்ன ஸ்க்ரிப்ட் ரைட்டர் என்ன சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டுங்களா நண்பன் படம் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு சின்ன சென்ஸ் வரும்போது டக்குன்னு விஜய் இப்படி கையில் வச்சு ஆலிஸ் வெல் ஆலிஸ் வெல் ஆலிஸ் இதெல்லாம் என்னென்னா அது அதை எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில பட் நம்ம மனசு அவ்வளவு எப்படின்னா குழந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆ ஓகே நல்லா தான் இருக்கிறேன்னா அப்படின்னு அதை நம்ப ஆரம்பிச்சிடும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஓடுற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள எல்லா பயோ க பயோகெமிக்கல் சேஞ்சஸும் நடக்கும் நீங்கள் ஓடுனாலும் நடக்கும் உங்கள் மனசோட பவர் அது அவங்க மனசுக்கு வந்து எது ரியல் எது ஃபேக்லான்னு தெரியாது நீ சொல்கிற அதை நான் நம்புகிறேன் ஏன்னா உண்டா மட்டும்தான் நான் நம்புகிறேன் அது வெளியெல்லாம் நம்பாது நான் இது இப்படியே நான் திரும்ப சொல்லுங்க நீங்கள் உள்ள மட்டும் நம்புங்க நீங்கள் உங்கள் மனசை மட்டும் நம்புங்க உங்கள் மனசு உங்களை எந்தளவுக்கு நம்புதோ அது மாதிரி நூறு மடங்கு உங்கள் மனசை இங்கே நம்பினீங்கன்னா நமக்கு வெளியே இருந்து எந்த உதவியும் தேவையில்லை இன்னொன்று வெளியே இருந்து வர உதவிங்கிறது எப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் போகணும் சரிங்களா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் உங்களோட ட்ரீம் லைஃப் காத்திருக்கு இப்போ சில விஷயங்கள் நம்ம செஞ்சு போகிறதில்லனா காரில் போகிற மாதிரி ஒரு மூணு கிலோமீட்டர் கார் ரிப்பேர் ஆகிடுது நம்ம இறங்கி என்ன பண்ணுவோம்னா அந்த கார் ரிப்பேர் ஆகிடுச்சோன்னு சொல்லி கார் மேலே சண்டை போட்டுருப்போம் என்ன சொன்னால் காரை விட்டுருங்க உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறவன் நம்புனா ரெண்டு கிலோமீட்டர் உங்களால் ஓட முடியாதா ஓடிருங்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நீ உங்களுக்கு உங்கள் மனசு தான் ஹெல்ப் பண்ண முடியும் உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண முடியும் இருந்து யாராலேயே எதையுமே பண்ணவே முடியாது நம்ம என்னென்னா நம்மளோட பிரச்சனை வரும்போது இன்னொருத்தங்க யாராவது உதவுவாங்களோன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அந்த உதவிங்கிறது கம்பல்சரி வராது உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உதவ முடியும் இப்போ நான் இப்போ இந்த குவான்டம் ஜம்பிங் இந்த விஷயமாக இருக்கட்டும் அடுத்து பயம் சார்ந்த விஷயத்தை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதா இருக்கட்டும் எல்லாமே எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிறதானா தவிர நான் உட்காந்து எதுவும் உங்களுக்கு பண்ண போகிறதில்ல ஒரு ஜஸ்ட் அ டூல்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு டிவி ஓப்பன் பண்ணோம் ஒரு ஸ்க்ரூ ஸ்க்ரூ இருக்குது ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படுது ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் அதான் திறக்க முடியும் அதை திறந்தால் நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணிட முடியும் இப்போ நான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வச்சுக்கலேன் என்னை வச்சு திறந்துக்குங்க உள்ளே ரிப்பேர் பண்ணிடுங்க அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை திரும்ப தூக்கி அதே இடத்துல வச்சுருங்க அந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கு அதுக்கு மேலே வேலையே கிடையாது ஏன்னா இது எல்லாம் செஞ்சது நீங்கள் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஒரு சின்ன டூலாக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் அந்த ப்ராசஸ்ஸை சொல்லித்தரேன் நானும் ஸோ இப்போது மனதிற்கு இவ்வளோ ஒரு பலம் இருக்குது அப்படிங்கும்பொழுது பொழுது நம்ம ஏன் அந்த பலத்தை நம்ம மனசு தான் ஏன்னா இது படைக்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு செப்பரேட்டாக வந்து அதோடின்னு ஒன்று வச்சு தான் இந்த பேக்கேஜோடு அனுப்புகிறாங்க ஏன் எனக்குள்ளே இருக்கிற அந்த பேக்கேஜே என்னால் உணர முடியாமல் போகுது இல்லை அது உணர முடியாமல் இல்லைங்க நம்ம உணர்ந்துருப்போம் நீங்கள் ஒரு ஏழு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும் ஒரு ஏழு வயது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த குழந்தையோட இன்புட்ஸ் இருக்குது இல்லையா அது எல்லாமே சரௌண்டிங்கில் இருந்தால் கிடச்சிருக்கும் நீங்கள் குழந்தைங்கிட்ட நோட் பண்ணி வந்திருக்கலாம் குழந்தை உட்காந்து விளையாண்டுருக்கும் நீங்கள் எதோ மூலையில் உட்காந்து ஏதோ ஒரு ஆக்சிடண்ட்டில் பேசியிருப்பீங்க அன்றைக்கி சாயங்காலம் போயிட்டு வந்துட்டு அதே அந்த ஃப்ளேவரில் நீங்கள் பேசினீங்கன்னா விளையாண்டுருந்த குழந்தை உங்கள் ஆக்சிடெண்ட்டில் பேசி காட்டும் இது ஏன் நடக்குதுன்னா அந்த ஏழு வயசு அப்படிங்குறதான் நமக்கான டேட்டா ஃபீடிங் டைம் அது அந்த ஏழு வயசு வரைக்கும் தான் டேட்டா ஃபீடிங் ஸோ நமக்கு நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கிற டேட்டா என்னவாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் வெளியே போகாத விழுந்துருவேன் இங்கே போகாத இங்கே பிரச்சனையாயிடும் பேய் வருது திருட வருது பிடிச்சிட்டு போயிடுவோம் எல்லாத்துக்கிட்டையும் பத்திரமாயிரு அதாவது என்னன்னா வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா டே சந்தோஷமாக விளையாடுங்கன்னு எந்த ச எந்த பெற்றோரும் சொல்கிறது இல்லை எப்படி சொல்கிறாங்கன்னா ஏய் சண்டை போடாமல் இருங்க என்ன நம் நம்ம சொல்கிறது தானே அங்கே நடக்கும் சண்டை போடாமல் இருங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டு 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 நம்ம மனசை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் பெருசாக ட்யூன் பண்ணி விடுறாங்க இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏழு வயசுங்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு நிறையா விஷயம் டேட்டா ஃபீட் ஆயிடுது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு குள்ளியே தான் நம்ம இருக்கிறோம் அதாவது ரூல்ஸுங்கிறது என்னென்னா நம்ம மனசுக்கான எல்லாம் இல்லை இவங்க நமக்கு போட்டு வச்சுருக்க ரூல்ஸு அதான் சொன்ன இல்லைங்களா மனசுங்கிறது ஏன் ரொம்ப பயப்படும் அப்படின்னு மனசுங்கிறது ரொம்ப பயப்படும் ஏன் சொன்னேன்னா அதுக்கு வந்து இருக்கிற இடத்துலையே இருந்தால் போதுங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் அது அடுத்த இடத்துக்கு போக கம்ஃபர்டபுள் ஜோன் கம்ஃபர்டபுள் ஜோன் இப்போ நான் எங்கள் வீட்டில் போய் ஒரு ஏழு வயசு பையன் எட்டு வயசு பையன் புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறேன் நான் ஆரம்பிக்கும் போது டக்குன்னு மண்டையில் கொட்டிட்டாங்கன்னா அடுத்து அந்த பையன் கேட்க மாட்டான் அம்மா அப்பாவே அந்த பையன் இப்போ அம்மாவுக்கு வந்து பையன் செய்யட்டும்னு ஆசை இருக்கும் அப்பா ஐயோ அது செஞ்சால் வேறு ஏதாவது கற்றுக்குவான் நாலு பேர்த்து கூட பே பசங்க கூட சேர்ந்து வெளியே போயிடுவான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களா ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணி அவங்களால திணிக்கிறாங்க ஸோ நம்ம லிட்டரலாக அப்போ இருந்தே நம்ம மனசை கட்டுப்படுத்தி கட்டிப்படுத்தி அதை இன்செக்யூராக தான் வச்சுருக்கிறாங்க ஸோ நம்ம பெருசாகும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறதில்ல கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு போதும் இது உண்மைதான் பிரதர் என்னென்னா சின்ன வயசில் இந்த ஆனுவல் லீவெல்லாம் நமக்கு சைக்கிள் ஓட்டருக்கு கொடுக்கும்போது அப்போது நான் வாழ்ந்த சூழல் இந்த ஊர் வந்து இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஹைடக்காக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பாருங்களேன் ஆனால் நான் சின்ன பையனை சொல்கிறது ஒரு பத்து இருபது வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடின்னு பாருங்களேன் அப்போ இது கொஞ்சம் கூட ஒரு மாதிரி பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு இடமாக தான் இது இருந்தது அப்போ இவங்க அங்கே போகாதே இங்கே போகாதே அப்படிம்பாங்க அது ஒரு பாதுகாப்பு உணர்வில் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை கேட்க மாட்டோங்கிற ஒரு இது என்ன பண்ணுவோன்னா இந்த வார்த்தையை நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் பிரதர் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு லைட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு சந்து வந்துக்குள்ளே தான் போகிற போகிறோம் ஆனால் அதனுடைய வழி தெரியாது எங்கே போவோம் இது எங்கே போய் சேரும் இதுக்குள்ளே போனால் தொலைஞ்சு போயிடுவோமா நம்மளை யாராவது ஏதாவது பிடிச்சிட்டு போயிடுவாங்களா திட்டு அந்த பயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ஆர்வம் அப்படிங்கிறதும் கற்றுக்கணும் புதுசாக தேடணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் இந்த சுற்றுவட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டராக ஒரு ஒரு இன்ச்சுக்கும் அளந்திருக்கேன் நான் அப்படியே இன்றைக்கி அந்த அந்த புத்தி என்கிட்ட இல்லை உண்மையால்மை இப்போது இப்போது எனக்கு எங்கேயாவது எந்திரிச்சு போகணுன்னா போலான்டா வேலை இருக்குடா இந்த வேலையை பார்ப்போம் இப்படி ஆகிடுச்சு இப்போது ரைட் நான் வேஷ் ஆஃப் நவ் இந்த வேலை வந்து இப்போ எனக்கு ஒரு மாதிரி டார்ச்சராக இல்லை நீ வெளியே போ வெளியே போனால் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது ஆனால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தெரியாத ஒரு இது போன்னு ஒன்று உள்ளேருந்து தள்ளுது ஆனால் என்ன பண்ண போகிற போய் வெளியே போய் என்ன பார்க்க போகிற அங்கே ஒன்றும் இல்லை என்ன பார்க்க போகிற பெஷம் உட்கார்ந்து பொழப்பையாது பாரு இப்படி ஆகிடுச்சு இது என்னுடைய வாழ்க்கையை பொறுத்து நான் சொல்கிறேன் இது போல் சேம் ஸ்ட்ரக்சர் ஆனால் வேறு வேறு சூழ்நிலில் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இது இதை நீங்கள் எப்படி அணுகிறீங்க இதை எப்படி பிரேக் பண்ணி வெளியே வரலாம் நினைக்கிறீங்க முதல் விஷயம் உங்களை வீட்டிலேருந்து போவேணான்னு சொன்னப்போ அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்துச்சு இல்லையா கரெக்ட் அதுக்கான காரணம் என்னவான்னு நினைக்கிறீங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எனக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டே இருக்கிறதுங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது போனால் என்ன போய் தான் பார்ப்போமே ஆர்வம் ஆர்வம் தான் அதிகம் முதல் விஷயம் உங்கள் கண்ணுக்கு டேட்டா தேவை உங்கள் மூளைக்கு டேட்டா தேவை உங்கள் கண்ணை அதை பார்க்கணும் இதுதான் மெயின் ரீசன் இதுதான் இப்போ உங்கள் பிரெயின்ங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுற இடம் இதுக்கான ஸ்டோரேஜ் நீங்கள் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க கண்ணு தான் கண்ணு தான் நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லா டேட்டாவுமே கண் மூலமாக வர்றது அப்போது உங்கள் வீட்டில் போவேணான்னு சொன்னாலும் நீங்கள் போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் பழசாகவே தெரிய ஆரம்பிச்சிது புதுசாக பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அப்போ அம்மாவை ஏமாற்றிட்டு வெளியே போவோம் அவங்களுக்கு தெரியாமல் சைக்கிள் எடுத்துட்டோம் இதெல்லாமே நடந்துச்சு இப்போ இருக்கிற குழந்தைகள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் குழந்தையவே வேண்டாம் நானே அப்படி தான் இருக்கேன் இல்லை நான் இந்த குழந்தைங்கிற சென்ஸ் என்ன நமக்கு நமக்கு இப்போ ஏன் நமக்கு சூழல் அது நான் ஏன் குழந்தைகளை சொல்கிறேன்னா இதை பார்க்குறவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைகிட்டிருந்து இந்த விஷயத்த மட்டும் வெளியே எடுத்துட்டாங்கன்னா மேபி இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கான விஷயமாகவே அதை கூட எடுத்துக்கங்க மொபைல் இதுதான் உங்கள் கண்ணுக்கு அது புதுசு புதுசாக டேட்டாவை கொடுத்துட்டே இருக்கும் அது என்னென்னா இதை நீங்கள் இப்படி யோசிச்சுங்க திருமணம் ஒரு இருந்தே ஒரு விஷயம் சொல்கிறேன் வால் அப்படின்னு ஒரு வால் இ அப்படின்னு ஒரு ஆமாம் ஒரு இங்கிலீஷ் ட்ராஷ் ஆகிரும் அந்த உலகம் மேல் உலகத்துக்கு போயிடுவாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் என்ன வேணால் கிடைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் இப்போ வந்து ஒரு சேர் முன்னாடி உட்காருவோம் இந்த மொபைல் எடுத்து வைக்கிறேன் நான் இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன் என் கண்ணுக்கு டேட்டா கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் என் கண்ணு கேட்டே இருக்கு அடுத்த இருக்கா அடுத்த இருக்கா நான் போயிட்டே தான் இருக்கிறேன் இதை நம்ம நம்மளாவது என்ன நம்மன்னு சொல்கிறேன் ஏன்னா நானும் உங்கள மறுத்தான் இருந்திருக்கேன் வாடா சைக்கிளெலாம் எடுத்துலாம் ஓட்டி இருக்கிறேன் நானும் ஓட்டி அப்படி ஜாலியாக சுற்றினா பயந்தாங்க எனக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை உண்மாதான் டிவியே கிடையாது எங்கள் வீட்டில் உண்மை உண்மை அதுதான் ஏன்னா உங்கள் கண்ணுக்கு டேட்டா கொடுக்குற ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சொகுசுகள் இல்லை எனக்கு புதுசாக கற்றுக்கணும் என்டர்டெயின்மெண்ட் போகணுன்னா நான் வெளியே போயே ஆகணும் சொன்ன மாதிரி இல்லை இது என்கிட்ட இன்றைக்கி என்ன ஹை ஸ்பீடு இன்டர்நெட் இருக்குது மொபைல் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக நான் உங்கள் மனசுக்கு உங்கள் மூளைக்கு இந்த எல்லாத்துக்கும் என்ன தெரியுங்களே தேவை புதுசாக ஏதாவது நான் பார்த்துட்டே இருக்கணும் உங்கள் மூளைக்கு தேவை வந்து பார்த்ததையே பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு போர் அடிக்கும் புதுசாக ஏதாவது பார்க்க ட்ரை பண்ணும் அந்த ட்ரை பண்ணுறது நமக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் வந்து நமக்கு பார்க்குறதுக்கான விஷயங்கள் கம்மி ஒரு டிவி ஒரு தெருவுக்கே ஒரு டிவி தான் இருந்திருக்கும் மொபைல் ஃபோன்னால் என்னென்னே தெரிஞ்சுருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெளியே போவோம் தேடுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன் இது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா குழந்தைய சாப்பாடு விட்ருக்கு மொபைல் கட்டி தாங்க விட்டுறாங்க அது இது 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 அவங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்கு ஒரு சிலரில் என்ன சொல்கிறாங்களா காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வரேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் எப்படி நான் பண்ண முடியும் இது அப்படியே அவங்களோட அவங்களுக்கு நான் எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டிக்கு மேலே நீங்களும் குழந்தை தான் நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறீங்களோ வித்தவுட் ஃபைல் இன்டூ டூல் உங்கள் பையன் உங்களுக்கு கொடுப்பான் உங்கள் பொண்ணு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் இப்போ எப்படி ஒரு ஒரு மொபைலை காட்டி சோறு விட்டுறீங்களோ அந்த மாதிரி அவன் அமெரிக்காலையோ இல்லை வெளிநாட்டிலையோ இல்லை பக்கத்து வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ கால் பேசிட்டு சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு படத்தை அனுப்பிச்சுட்டோம் உனக்கு பிடிச்ச படம் அனுப்பிச்சுட்டா பார்த்துட்டு சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க அங்கே உங்களுக்கு அந்த படம் தேவையா உங்கள் அன்பு அவங்களோட அன்பு உங்களுக்கு தேவையா அந்த நேரத்தில் அவங்க உங்களுக்கு அவங்க அன்பு தேவை அப்படின்னா இந்த நேரத்தில் உங்கள் அன்பும் சரியான வழி நடத்துதலும் இரநூறு சதவீதம் இந்த குழந்தைகளுக்கு தேவைங்கிறனா இங்கே வேரில் இருந்தால் ஒரு விஷயத்தை மாற்றவே முடியும் எல்லாம் கிளைய இருக்கிறோம் இப்போ இருக்கிறவங்கள நம்மளே சொன்னேன் இப்போ நான் 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 இவ்வளோ பேசலாம் நான் டெய்லியும் பத்து கிலோமீட்டர் சைக்கிளில் கூட போகிறது கிடையாது நானுமே உட்காந்து இப்போ என்னோட தேவைகளுக்காக நான் இன்டர்நெட் பார்க்குறேன் நான் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணிவிடுவோம் அது ஒரு நாள் இது இது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாேருமே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கா மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஒரு கையில் வாட்டர் கேன் தண்ணி எடுத்துங்க அது வரைக்கும் நடந்து போக முடிஞ்சால் இப்போ பைக்கு கொண்டு அந்த பார்க் கிட்டே போட்டுருங்க செருப்பு கழட்டி அங்கேயே விட்டுருங்க செருப்பு போடாதீங்க வெறும் காலில் அந்த பார்க்குக்குள்ளே போய் பாருங்கள் உங்களால் எத்தனை எத்தனை ரவுண்டு அடிக்க முடியும்னு யோசிங்க நீங்கள் ஒரு பார்க்கு போனால் எவ்வளோ அடிக்கும் இங்கே நம்ம ரேஸ் கோர்ஸ் பண்ணோம்னா ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிப்போம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்ற முடியாது ரெண்டு ரெண்டு ரவுண்ட் சொன்னீங்களா நான் நாலு ரவுண்ட் அடிங்கன்னு சொல்கிறேன் உங்கள் மனசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு ரவுண்டு அது உங்களோட வில் என்னால் முடியுங்கிற நம்பிக்கை நான் என்ன சொல்கிறேன் நாலு ரவுண்ட் அடிங்கிற முதல் ரவுண்ட்லேயே தொங்கிரும் ஏன்னால் நீங்கள் ரெண்டு ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் அடுத்த ஒரு ரவுண்டு தாங்கிற மன நல்லது அடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் நாலு ரவுண்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கீழே போயிடும் இதுதான் நீங்கள் உங்கள் மனசை ட்ரெயின் பண்ணுற இடம் நீங்கள் சொல்லுங்கள் நான் நடப்பேன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது ரவுண்டு போகும் மூணாவது ரவுண்டு முடியும் போது அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும் பாருங்க தேர்ட் ரவுண்டுக்கு ஃபோர்த் ரவுண்டுக்கு டைம் கால் குலேட் பண்ணிங்கன்னா ஃபோர்த் ரவுண்ட் ஃபஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த ஃபோர்த் ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து உட்காருங்களேன் உட்காரும்போது உங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷம் வரும் மொதல் ரவுண்டில் நடக்கவே முடியாமல் இருந்தால் ஃபோர்த் ரவுண்டில் பயங்கரமாக இருக்கேப்பா இன்னொன்று என்னென்னா நீங்கள் வெறும் காலில் நடந்துட்டுருப்பீங்க அளவுக்கு ம அதை மண் தரைகளில் நடக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம நம்ம ஏரியாவில் அந்த கிரிக்கெட் கிரவுண்டெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல மண்தரையில் இது எது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இடத்தோடு உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஏற்படும் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கனெக்டே ஆகிறதே இல்லை இப்போல்லாம் அந்த இடத்தோடு ஒரு கனெக்ட் ஏற்படும் அந்த இடத்துக்கு அப்புறமா நம்ம வாட்டர் கிட்டே வருவோம் கையில் ஒரு வாட்டர் கேன் தண்ணி வச்சிருக்கீங்களா அது ஃபஸ்ட்டு அப்போ கொஞ்சம் சங்கட போட்டுருக்கும் அந்த தண்ணி தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த்துன்னு போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி அதுக்கு பாஸ் ஆகிருக்கும் ஸோ அப்போ நீங்கள் கையில் வாட்டர் கேன் வச்சுக்க டெஃபினட்டாக வச்சுருவோம் அந்த அந்த தண்ணியை வச்சுட்டு சும்மா அந்த தண்ணிக்கிட்ட நீங்கள் பேசுங்களேன் எல்லா எல்லா எலிமெண்ட்ஸ்ட்டையும் பேச முடியும் இதை எப்படி சொல்ல நீங்கள் எல்லா இடத்துலையுமே பேச முடியும் எல்லாத்துட்டியும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது இது இது இங்கே இங்கே அங்கே அங்கே அப்படின்லாம் நான் சொல்லலை நீங்கள் எதுக்கிட்ட வேணால் பேசலாம் இந்த இந்த தம்ளாட்ட பேசணுன்னா நீங்கள் பேசலாம் அது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு போவீங்க அந்த அந்த தண்ணி கிட்டே நீங்கள் சொல்லுங்களேன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு நினச்சேன் பட் ஆனால் எனக்குள்ளே ஒரு வில் இருக்குல்ல அதை நான் பண்ணிட்டேன்ல எனக்கு எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிங்களேன் அது திரும்ப உங்களை பெருசாக எனர்ஜைஸ் பண்ணும் இது சும்மா சும்மா பண்ணி பாருங்களேன் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஏற்படுற சில மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உண்மையே சொல்லப்போனா ரெண்டு ரவுண்ட் அடிக்கிற இடத்துல நாலு ரவுண்ட் அடித்ததே பெரிய மாற்றம் தான் கண்டிப்பா இது நான் ஜாக்கிங் போகும்போது இது உண்மைதான் நான் ஜாக்கிங் போகும்போது உணர்ந்திருக்கேன் அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருப்போம் பட் இருந்தாலும் ஓடி ஓடிதான் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி ஓடும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் இல்லைடா ஓடு ஓடு நேரத்தில் ஓடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ஓடிடலாண்டா ஓடிடலான் அந்த எண்டு முடிக்கும் பொழுது பார்த்தோம்னா டே எப்படா முடிச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஆரம்ப நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மென்டல் பிளாக் அவ்வளோ இருக்கும் ஆனால் அது தள்ளி முடிக்கும் பொழுது அது ஒரு மாதிரி இருக்கும் ஏய் எப்பரோ சூப்பராக எப்படா முடிச்சேன் இப்போ தான் மாதிரி இருந்து முடிச்சுட்டே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுதான் நீங்கள் உங்கள் மனசை ட்ரெயின் பண்ணுறதுங்கிற நான் உங்கள் மனசு ஃபஸ்ட்டு உங்கள் மனசு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒத்துக்காது என்ன காரணம்னா அதுக்கு தெரியும் ஏய் உன்னோட வில் இவ்வளோதான் நீ ரெண்டு ரவுண்டே அடிக்க மாட்டேன் நீ இப்போ இதுக்கு நாலு ரவுண்டு சொல்கிறேன்னா அது உங்கள்கிட்ட கேள்வி தான் அந்த கேள்விக்கு தான் நீங்கள் பதிலாக பேசிகிட்டு இருப்பீங்க மனசுக்கு பதிலாம் தேவைலாம் ஃபர்ஸ்டே சொன்னேன் நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும் அதுக்கான எல்லா விஷயத்தையும் அது உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் உங்கள் மனசை கூட்டு வந்துடுறீங்க நாலு ரவுண்ட் அடிச்சு கூட்டு வந்து உட்கார வச்சுருங்களேன் அடுத்த நாள் நீங்கள் போகும்போது நீங்களாம் யோசிக்க வேணாம் நாலு ரவுண்டு அதுவே ஓடும் அதுவே நாலு ரவுண்டு ஓடிடும் ஸோ இங்கே இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மனசை ட்ரெயின் தான் பிரதர் இன்னொன்று ஒரு ப்ராக்டிஸாகவோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோடய ஸ்ட்ரக்சர் என்னென்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம மொபைல் வாங்கினோம் யூஸ்வர் மேனால் எனக்குலாம் பத்து பதினஞ்சு பக்கத்து புக் கொடுத்துருக்காங்க பிரதர் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்கெலாம் வரதே இல்லை நான் வாங்க டபுள்யூஎன் டபுள் ஜீரோ செட்டுக்கு வரும் இவ்வளோ இவ்வளோ புக்கு வரும் அதுக்குள்ளே என்னென்னக்கு எது எதுன்னு சொல்லியிருக்கும் இப்போ இருக்கிற நிறையா பயிற்சிகளோட பிரச்சனையும் என்னவாக இருக்குன்னா யூஸ் மேனோல இல்லை இப்போ நானே சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் இப்போ உக்காந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு அதை ஏன் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லாமல் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கண்ணை மூடி உட்காரும்போது நீங்கள் தெரிய மாட்டிங்கன்னு நான் தெரியவேன் இது லிட்டரலாக எனர்ஜியை தான் நான் உங்கள்கிட்ட நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இங்கே இங்கே பெருசாக நடக்கிற விஷயமாக தான் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு தியானம் தியானம் பண்ணுங்கன்னு உங்களை உட்கார சொல்கிறேன் இந்த தியானம் எதுக்காக பண்ணணும் இந்த விஷயத்தை எதுக்காக பண்ணணும் இந்த இடத்துல நீ எப்படி தெரியவே இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி இதுதான் நீங்கள் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சிட்டுனா அது யூஸ் ஒரு மேனவள்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களை கண்ணை மூடி உட்காருங்க செய்யுங்கன்னு சொல்லிடுறேன் நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் அந்த தியானம் செய்யும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்களாக இருக்க மாட்டீங்க நீங்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க லிட்ரு இது இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன மனசு எங்கே போதே எனர்ஜி அந்த இடத்துக்கு போயிடும் அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும்னா எதை செஞ்சாலும் ஒரு யூசர் மேனுவல் கம்பல்சரி நீடு ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் செய்யக்கூடாது எப்படி இந்த குழந்தை அழுகுது சாப்பாடு ஓட்டணுங்கிறதுக்காக நீங்கள் ஃபல்ஃபோனை செல்ஃபோனை காட்டி ஊட்டுறீங்களோ அதோடய விளைவு நாளைக்கு உங்கள் பையனும் செல்ஃபோனுக்குள்ளே தான் இருப்பான் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கிறதை புரிஞ்சுக்கிற மாதிரின்னு வச்சுக்கங்க ஸோ நம்ம ஏன் செய்கிறோங்கிறது ஒரு புரிதலோடு செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப இயல்பாக சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது இப்போ நான் வந்து எங்கே ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் முதல் கேள்விக்கு ஜம்ப் பண்ணுறேன் ஸோ அப்போ இந்த புரிதலும் இந்த மனதனுடைய ஒரு நிலைப்பாடு தான் வந்து இந்த குவாண்டம் ஜம்பிங்கினுடைய ஒரு ஆணிவேர் அப்படின்னு சொல்லக்கூடீங்க ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம மனசை வந்து வேறு வேறு கோணத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம் ஸோ மனசு வந்து பவர்ஃபுல்லானது தான் பட் அது கம்ஃபர்டபிலிட்டிக்கு பழகுனதுனால நம்மளுடைய இந்த விழிப்புணர்வையும் வந்து அந்த கம்ஃபர்டபிள் ஜோன்குள்ளேயே வச்சுட்டுருக்கு எக்ஸ்பெண்ட் ஆக விட மாட்டேங்குது அப்போ நம்ம வந்து அந்த மனசையே கன்வின்ஸ் பண்ணி டே நீ பிரியால் தான் ஏன் நீ கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகு அப்படின்னு சொல்லி அதுக்கு கேப் கொடுக்கும் பொழுது அது விரிவடையுது இந்த விரிவடையும் பொழுது நமக்கு நிறைய புரிதல்கள் வருது அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் பார்த்தோம் இந்த புரிதலும் நம்ம முதல்ல பார்த்தா அந்த குவாண்டம் ஜம்பிங் நம்மளுடைய அந்த பேரலல் யூனிவர்ஸில் போய் பார்த்து இது 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 எப்படி ஒர்க் ஆகுது இந்த புரிதலை வச்சுட்டு நான் எப்படி என்னுடைய தோல்விகளை நான் வெற்றிகளாக மாற்ற முடியும் என்னால் நீங்கள் மனசை கன்வீன்ஸுன்னு சொன்னீங்க அவனை கன்வீன்ஸ்லாம் பண்ணவனை ஆக்சுவலாக அவன் பெரியாது தான் நம்ம நம்ம கன்வீன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம நம்ம தான் நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கிறோம் நம்ம அவன்கிட்ட சொல்கிறோம் நம்ம கன்வின்ஸ் பண்ணும்போது அவன் இன்னும் கொஞ்சம் கீழே போக வாய்ப்பு இருக்கு கன்வின்ஸ் எல்லாங்களா அவன் நீங்கள் நான் என்ன சொன்னால் நீ முடியும் உன்னால் தான் முடியும் நீ தான் என்ன கூப்பிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும் மனசுக்கு அதை தான் செய்யணும் ஏன்னா அதுக்கு நீங்கள் செக்யூராக ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டிங்கன்னா அது மலையை தூக்கிட்டு வர மாதிரி தான் அனுமதி தூக்கிட்டு வர மாதிரி தான் நூறு அணுத்த பின்னாடி கையில் வச்சுட்டே உட்காந்துருக்கோம் அப்போ இது 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 பதில் சொல்லி உன்னால் மாளாது நீ தான் பண்ண போய் செய்ய அப்படின்னுங்க செஞ்சிடும் ஆர்டர் தான் அவ்வளோதான் என்ன அன்பான ஆர்டர் ஓகே அன்பான ஆர்டர் ஆனால் அன்பான ஆர்டர்னு ஏன் சொல்கிறேன்னா இப்ப ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைகிட்ட பொய்க்க கொஞ்சும்போது எப்படி கொஞ்சம் ஒரு அன்பு கலந்து அன்பு கலந்து அது சின்னதாக ஒரு தட்டை கீழே போட்டுருச்சு போடக்கூடாதா தங்கம் எடுத்து வைடா நான் இவ்வளோ அதை நான் என்ன சொல்கிறதுனா அந்த மாதிரி ஒரு அன்பு கலந்த ஒரு விஷயமாக தான் இருக்கணும் இது வந்து ரெண்டுமே கலந்துன்னு வச்சுங்க உங்களை நீங்கள் அம்மாவாகவும் ஃபீல் பண்ணலாம் உங்கள் மனசை குழந்தையாகவும் ஃபீல் பண்ணலாம் சில நேரங்களும் உங்கள் மனசு அம்மாவாக இருக்கும் நீங்கள் குழந்தையாக இருப்பீங்க ஆக்சுவலாக இந்த சுவிட்ச் ஓவர் நடக்கும் இப்படி நடக்கிறது தான் இயல்பாக உங்களுக்கு உபயோகப்படுற விஷயமா இருக்கும் இப்போ நீங்களே அம்மாவாக இருந்து உங்கள் மனசே குழந்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேர் பண்ணி கேர் பண்ணி கேர் பண்ணி கடைசியில் அதுக்கு அது அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் போயிடும் சில இடத்துல நீங்கள் நீங்கள் உட்காரும்போது உங்கள் மனசு சொல்லும் இல்லைடா இது பண்ணு இதை பண்ண வேணாம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும் அது உங்களுக்கு அம்மாவாக மாறி இருக்கும் அப்போ அதோட அன்பை நீங்கள் அனுபவிக்கணும் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சராசரியாக நடக்கிற மாதிரி இருக்குது நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய மனசு இன்னும் குழந்தையாக தான் வச்சுக்கிட்டு நான் அம்மாவாக இருந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பெருவாரியாக நம்ம கடலில் இதுனா இதோட பிரச்சனை என்னென்னாங்க நம்ம வந்து ஒரு வழியை பார்க்குறோம் இல்லையா இப்படி போனால் இப்படி வரக்கு வழி இருக்கும்ல நீங்கள் அன்பாக ஒருத்தவங்களுக்கு ஒரு பாசம் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் இப்படி கேட்குறேன் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஒரு பாசம் கொடுக்குறீங்க திரும்ப உங்கள் அம்மா பாசம் கொடுக்குன்னு எதிர்பார்ப்பீங்களா மாட்டிங்களா நீ இப்போ நம்ம மனசுக்கு என்ன பண்ணிட்டுருக்கோம்னா பாசம் மட்டுமே கொடுத்துட்ருக்கேன் பாசம் மட்டுமே கொடுத்துட்ருக்கேன் உன்னை நான் ப்ராடக்ட் மட்டுமே பண்ணுறேன் ப்ராடக்ட் பண்ணு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அது என்ன ஆகுனா சில நேரங்களில் ஒரு மாதிரி வெடித்து நமக்கு தேவையில்லாத விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதை திரும்பவும் நம்ம இதிகாசக் கதைகளான மகாபாரத்திலிருந்து சொல்லலாம் ஆசைப்பட்றேன் இப்போ இருக்கிற பழப்பேயத்தோட பிரச்சனைகள் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரச்சனைன்னு பார்த்தா இன்னைக்கு இந்த உலகத்தில் என்னதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் சரி நம்ம நம்ம சோம்பேறித்தனம் ஒரு பிரச்சனை பயம் ஒரு பிரச்சனை என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்செக்யூரிட்டி ஒரு பிரச்சனை மேபி நான் இன்னும் நிறைய சொல்லாமல் இருக்கும் எல்லாத்துக்கும் தலையாய பிரச்சனைன்னு ஒன்றுங்கிறது வந்து பணம் ஆல்ரைட் ஸோ நான் மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிக்கல ஓகே ஃபைன் ஓகே பணம் ஏன் பணம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 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 பேப்பரை ஓப்பன் பண்ணோம்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அதை பார்த்துருவீங்க சூதாட்டத்தில் பணம் இழந்ததால் தற்கொலை கடன் வாங்கி செலுத்து இப்போ ரெண்டு மூணு நாள் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது எப்படி இவங்க பண்றாங்கன்னு தெரியல அந்த கொடுத்தவனுக்கு அந்த மனநிலையில அந்த வாங்கினவங்க அதுக்கு அதுக்கு எங்க போய் தனியாக அதை வாழ்ந்துடலாமே இப்ப மகாபாரதமே அதுதாங்க வனவாசம் போயிடலாம் நீங்க தெரியாத ஊருக்கு போய் தனியா ஸ்கிராச் இருந்து ஆரம்பிங்க தப்பு இல்ல செத்து போலான்னு முடிவெடுத்ததை விட பெரிய தைரியம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஊர்லேருந்து வெளியூரில் போய் பிளாட்ஃபார்மில் வாழ்ந்துக்கிறேன் என் குழந்தையோட அந்த அந்த மனநிலை ஏன் வரமாட்டேங்குது ஏன்னா இப்போ இந்த 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 சூதாட்டத்தால் வர அந்த தற்கொலைகள் சூதாட்டத்தால் நடக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது எப்போ இதை ரொம்ப முன்னாடியே ஒருத்தங்க சொல்லிட்டு போயிட்டாங்க மகாபாரதங்கிற ஒரு விஷயமே தர்மன் அந்த பேர்லேயே இருக்க அவர் எப்பேற்பட்ட ஆள்னு சொல்லி தர்மன் போய் சூதாடலாமா நீங்கள் தர்மர் தான் நல்லவன் தான் நல்லவன் இல்லாமல்லாம் இல்லை ஆனால் இப்படி இதை எடுத்துக்குங்க உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் குழந்தையாவே உங்கள் மனசை ட்ரீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது நிறைய கேட்க ஆரம்பிக்கும் இப்போ அதுக்கு நீங்கள் செய்ய போயிடுவீங்க நீங்கள் இது இன்னும் நம்ம நம்ம கூட பக்கத்தில் ரிலேட் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம குழந்த ஒரு பொருளை உடச்சா நம்ம அமைதிப்படுத்திடுவோம் அடுத்த குழந்தை உடச்சுன்னா அவங்க வீட்டில் போய் போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ நம்ம நம்ம அப்படி தான் நம்ம மனசை வச்சுட்டே இருக்கிறோம் தர்மன்கிற அந்த பேர்லேயே அவர் எப்பேர் சொல்லியிருக்கு ஆனால் தர்மர் சூதாடினாரே சூதாடும் போது ஃபர்ஸ்ட் விட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை கடைசியில் யார் வரைக்கும் அவங்க ஃபேமிலி வரைக்கும் வச்சு ஆடினார் ஆடி அவருக்கு தண்டனையாக வனவாசமும் போனார் அவர் வனமாசம்லாம் போயிட்டு திரும்ப வர்றாரு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இருக்கிறக்கு கொஞ்சம் இடம் கூடு அப்படின்னு கேட்குறாரு தர முடியாது அப்படின்றாங்க துரியோதன் கொடுத்துருக்கலாம் இல்லையா கிட்டத்தட்ட அண்ணா தம்பிக்கு தான் எல்லாம் ஏன் அவங்க கொடுக்கல இது இப்போ நான் உங்களுக்கு வந்து இது ஒரு இது ஒரு இந்த ஃப்ளோ சொல்கிறேன் இந்த நீங்கள் எங்கே பொருத்தி பொருத்தி பார்க்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் சும்மா இதை கேட்டுங்க இது என்ன இது என்ன ப்ராசஸ்ன்னு மட்டும் கேட்டுங்க சொல்லிடுறேன் அப்படி அப்போ இதுக்கு உதவருக்கு யார் வரா கிருஷ்ணர் வர கிருஷ்ணர் கடவுள் சரிங்களா ஒரு கடவுள் வந்து யார் பக்கம் நிற்கிறாரு பாண்டவர்கள் பக்கம் அஞ்சு பேர் பக்கம் தான் நிற்கிறாரு அங்கே நின்று அவரு போய் என்ன கேட்குறாரு இப்போதைக்கு இருக்கிறத ஏதாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு துரியானதை மாட்டேன் அப்படின்றார் அப்படி கடைசியில் மொத்தத்தையும் அழித்து அந்த டோட்டல் சாம்ராஜ்யத்தையும் அவர் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு இதுக்கு நடுவில் ஒரு இடத்துல அர்ஜுனன் பதட்டப்பட்டிருப்பார் பதட்டப்பட்டு இது என்னால் முடியாது ஏற்று நிற்கிறவன் என் சொந்தக்காரன் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இவங்கெல்லாம் நான் எப்படி கொல்ல முடியும் இது கொள்ளுறதா பார்க்காதீங்க அவங்ககிட்ட நான் எப்படி போராட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டிருப்பாரு அப்போ சொன்னால் தான் அந்த கீதாசாரம் அப்படிங்கிற விஷயம் அவர் அவர் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவார் அதை அதை பற்றி படித்தீங்களா தான் சொல்லுவேன் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா மனசை பற்றி ஆ அவ்வளோ முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த விஷயம் சொல்லி அதுக்கப்புறமா அந்த விஷயமும் ப்ராக்ரஸாக நடந்து அவங்களுக்கு அதை வாங்கியும் கொடுத்துருவார் இது அப்படியே நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வாங்களேன் நம்மளோட லைஃப்க்கு நம்ம பொருத்தி பார்க்கலாமே நம்ம எல்லாருமே நல்லவங்க தாங்க யாரும் கெட்டவங்களாம் கிடையாது சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகளை நம்ம அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் இப்போ இந்த கேம்ப்ளிங்க்குள்ளே போகிறவங்களோட பிரச்சனை என்னென்னா யாருமே நூற்றில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் ஃபேண்டஸிக்காக போகிறவங்க தான் ஜஸ்ட்டு விளையாண்டு பார்க்கலாம் சும்மா விளையாண்டு பார்க்கலாம் இந்த கேம்பிளிங் நடக்கும்போது பார்த்துருக்குங்களேன் தர்மர் போன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஏதோ போகிற மாதிரி ஜெயிக்கிற மாதிரியே வரும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா பா இது விளையாடுறவங்களுக்கு மேபி அது பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கேம்ப்ளிங்கில் போய் விளையாடுவாங்க கொஞ்சம் அமௌண்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அமௌண்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இமீடியட்டாக அந்த காசை வித்ரா பண்ணிடுவாங்க ஆனால் இதே மாதிரி இன்னொரு விளையாட்டை அவங்களுக்கு வந்து சஜஷனில் காட்டும் இப்போ நமக்கு என்ன தோணும் அதில் போய் பத்தாயிரம் போட்டு ஒரு லட்சம் எடுத்துட்டோம் அப்போ இதில் போய் ஒரு லட்சம் போட்டால் டக்குன்னு ஒரு கோடி எடுத்துடலாம்ல போடுவாங்கங்க இப்போ அந்த காசு மொத்தமாக ட்ரைன் அவுட் ஆயிரும் இப்போ காசு போயிருச்சு என் சொந்த காசும் போச்சு ஜெயிச்ச காசும் போச்சு கூட மைண்ட் ஒரு மாதிரி எப்படி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு மெசேஜ் வரும் நம்ம நம்ம நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் ப்ரீ அப்ரூவ்டு லோன் சரிங்களா ஒரு லட்சம் ரூபா தரேன் ப்ரீ அப்ரூவும் ஒரு ரூபா தரேன் இமீடியட் ப்ராசஸ் ஃபைவ் மினிட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படின்னா இப்போ என்னை பொறுத்தளவுக்கு நான் போட்டது பத்தாயிரம் தாங்க முதல் இடத்துலையே நான் தர்மர் மாதிரி சொல்கிறேன் தோத்துட்டேன் எப்போ விட்டு நான் எந்திரிச்சு போகிறேன்னு போயிருந்தால் அந்த இடம் முடிஞ்சு பத்தாயிரம் போட்டேன் ஆனால் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு லட்சம் ரூபா கிடச்சி அந்த ஒரு லட்சத்தை போட்டு விட்டப்போ இப்போ என் மனசு என்ன சொல்லுதுன்னா என்னோட ஒரு லட்சம் ரூபா ஏன் பண்ணணும்னு சொல்லுது ம் ஆக்சுவலாக பத்தாயிரம் தான் ஏன் பண்ண பத்தாயிரம் தான் ஏன் பண்ணும் இந்த பத்தாயிரத்தை நான் நான் எப்படி சொல்கிறேன்னா அன்னைக்கு தோத்துட்டேன் டக்குன்னு அடுத்த டைம் போய் ஒரு மாதம் வேலைக்கு போவோம் உடம்பு சான் வீட்டில் இருந்தீங்க செலவாயிருக்குமா இருக்குமா இருக்காதா நினச்சி அதை அப்படியே விட்டு போயிட வேண்டியதானே நீ விளையாட்டுக்கு தானே விளையாட போனேன் கிரிக்கெட்டில் ஒரு டைம் அவுட் ஆகிட்டா அந்த கேமில் திரும்ப இறங்க முடியுமா முடிஞ்சு இன்னொரு புது கேமில் தான் இறங்க முடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கூல் பசங்களா விளாடாங்க தெரியுங்களா ஏ செகண்ட் நான் இவனுக்கு பதிலாக பிடிக்கிறேன் இவனுக்கு பதிலாக பிடிக்கிறேன் இப்படி தான் நம்ம இந்த கேம்லிங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஒரு லட்சம் ரூபா வரும் அந்த ஒரு லட்சத்தை எடுத்து போட்டு திரும்ப விளாடுவாங்க இப்போ ஒரு லட்சம் ரூபாய் போயிடும் இப்போ என்னோட என்னோட லாஸ் எனக்கு ரெண்டு லட்சமாக தெரியும் ஒரு லட்சம் போச்சு இன்னொரு லட்சம் போச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் பத்தாயிரம் ரூபா லாஸோட வெளியே போயிருக்க வேண்டியவன் உண்மையை சொல்ல போனால் ஒரு லட்சம் ரூபா ப்ராஃபிட்டோட வெளியே போயிருக்க வேண்டியவன் என்னோட ஆசையோட தூண்டுதல் என் மனசில் ஏதோ விஷயத்தில் நான் அதுக்கு ஒன் அது ஏன்ட சொல்லியிருக்கோம் நான் சில இடத்துல கட்டுப்பட்டிருக்க மாட்டேன் கட்டுப்படாமல் என்னன்னா நான் அப்படிங்கிற இடத்துல போனால் தான் அது என்னோடய பத்தாயிரம் இல்லை அந்த ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா அது அந்த காசு எடுத்துக்கிட்டு வந்தால் சந்தோஷமாக இருந்திருந்துருக்கலாம் அந்த ஒரு லட்சத்தை விட்டு இன்னொருத்தங்கிட்ட ஒரு லட்சத்தை வாங்கி இப்போ அந்த கடனை கட்டுற காசைப்பட்டு இந்த இந்த விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் நீங்கள் ஒரு கடன் வாங்கி அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்த அந்த காசை நீங்கள் செலவு பண்ணுறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வேணால் உங்களுக்கு கடனுக்கான ஆப்ஷன்ஸ் வரும் இது நீங்கள் உங்களால் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது இது எங்கே கண்ட்ரோல் ஆகுனா மொத்தமாக நீங்கள் அவ்வளோதான் தான் முடிஞ்சு இனி என்கிட்ட வாங்குறக்கு சோர்ஸ் இல்லை கொடுக்குறக்கு சோர்ஸ் இல்லைன்னு சொல்லி கையை தூக்கம் தெரியுமா அந்த இடம் வரைக்கும் அவன் கொடுத்துட்டே தான் இருப்பான் அந்த இடம் வரைக்கும் அவன் கொடுத்துட்டே தான் இருப்பான் இங்கே பிரச்சனையே என்னென்னா நம்ம நிறுத்த பழகிறதே இல்லை சரி ஓகே நான் இப்போ இது இப்படி கூட பார்க்கலாம் மகாபாரதியே எடுத்துங்க போனேன் தோத்தன் வனவாசம் அனுபவித்தேன் திரும்ப வந்து கேட்டேன் திரும்ப வந்து இப்போ நான் இதனால் முடிச்சுட்டு வந்து நான் திரும்ப உள்ளே வரும்போது அவன் என்கிட்ட திரும்ப காசு கொடுத்து நான் தான் கூப்பிடுவான் இந்த வடிவல் பர்த்தவர் சொல்ல மாதிரி வா 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 கம்பல்சரி கூப்பிடுவான் இப்போ என் மனசு எப்படி இருக்குன்னா இங்கே என் மனது திடமாக இருக்கணும் ஒரு டைம் அடிபட்டேன் நீ படுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை நான் என்னோடய முயற்சியை செய்ய போகிறேன் நான் இழந்ததை விட நூறு மடங்கு எனக்கு கிடைக்க போகுது அவங்களுக்கு கிடச்சது அதுதான் கிடச்சி அப்போ யார் கூட நின்னாங்க கடவுள் கடவுள் கூட நின்னார் நான் சொல்கிறேன் இந்த இதை திருக்குறளில் கூட நீங்கள் இப்படி வச்சுட்டீங்கன்னா கூட எனக்கு சரியாக இருக்குன்னு தோணுது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாதனினும் எப்போ தெய்வம் வந்து உனக்கு எல்லாத்தையும் எடுத்து கையிலலாம் கொடுத்துட்றது அதுதான் தெய்வத்தால் ஆகாதனும் ஆக்சுவலாக நீங்கள் முயற்சி தெய்வம் வந்து கொடுத்துரும் இது இப்படி தான் பார்க்கணும் நம்ம என்ன தெய்வத்தால் ஆகணும் கடவுளாலேயே முடியலைன்னா கூட நீங்கள் முயற்சி செஞ்சால் முடிஞ்சிடும் கடவுளால் ஏன் முடியாதுன்னா கடவுள் முதல்ல எந்த பொருளும் எடுத்துனே கொடுக்க மாட்டார் அதாவது இந்த இயற்கையை நான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தை சொல்கிறேன் சும்மா உங்கள் கையில் எடுத்தெல்லாம் எதுவும் கொடுத்துட்றாது நீங்கள் அதுக்கு முதல்ல உங்களை தயார்படுத்திட்டீங்களா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதாவது என்னென்னா சரியான முறையில் நீங்கள் இருக்கீங்களான்னு அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணும் அது எங்கே உங்களை உங்களை எங்கே நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்க முடியும் உங்களோட நீங்கள் நடந்துக்கிற வாழ்க்கையோட அந்த விதத்தில் தான் நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ண முடியும் ஸோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கடவுளே கூட வந்து நின்று உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துரும் நீங்கள் இழந்தது ரெண்டு லட்சமாக தான் இருந்துருந்துருக்கும் கிடைக்கிறது இரநூறு கோடியாக இருக்கும் நம்பர்ஸ் இங்கே மேட்ரே கிடையாது நீங்கள் ரெண்டு லட்சம் கோடி கூட ஆசைப்படுங்க ஏன்னால் பணம்ங்கிறது இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் நம்பர் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பேப்பருங்க இப்போ வெறும் பணம் தான் கிரெடிட் ஆச்சுன்னு ஒரு நம்பர் உங்களை மொபைலில் காட்டும் டெபிட் ஆச்சுன்னு ஒரு நம்பர் மொபைலில் காட்டும் அது இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த டிஜிட்டலைஸ்டுன்னு தாண்டி அதனால் உருவம் இல்லாத ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு போனோம் ஸோ ஆமாம் நீங்கள் வந்து அதான் ரெண்டு லட்சம் கோடி கூட ஆசைப்படுங்க முடியுங்கிறேண்ணா ஸோ மணி இஸ் அண்ட் எனர்ஜி தான் டெஃபினெட்லி இன்னும் இன்னொன்று சொன்னால் மணி இஸ் அ டூல் மணிங்கிறது என்னன்னா டூல் இப்போ நீங்கள் உண்மையிலுமே உங்களுக்கு ஏதாவது நீங்கள் செல்வம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து எப்படி சொல்லணும்னா என் குடும்பத்தோட சந்தோஷத்தை சொல்லுவேன் இன்னொன்று தங்கத்தை கூட நான் சொல்லுவேன் எது ஒன்று வந்து மதிப்பு இழக்காமல் மதிப்பு கூடுதோ அது செல்வம் எது ஒன்று மதிப்பு இழக்குதோ அது செல்வமே கிடையாது அது கைண்ட் ஆஃப் அ டூல் அது அந்தந்த டைமுக்கு மாறிட்டே தான் இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் வழியே வரணும் இப்போ நான் வந்து தர்மர் போல இருந்து செய்யத்தகாத காரியம் செய்து எங்கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் நான் இழந்துட்டேன் பத்தாயிரத்தோடு நின்று இருக்கணும் இல்லை ஒரு லட்சத்தோட மகிழ்ச்சியை உடம்பாது போயிருந்துருக்கணும் ரெண்டையும் விட்டு இன்னொரு லட்சம் சேர்ந்து இப்போ ரெண்டு லட்சமாக எங்கள்கிட்ட இல்லை போயிடுச்சு ஆனால் நீங்கள் அது இரநூறு கோடியாக கூட எனக்கு திருப்ப வரும் அப்படின்னு சொன்னீங்க எப்படி நான் என்ன பண்ணணும் நான் ஏன்னா இழந் இழப்புங்கிற ஒரு வருத்தமும் பயம் நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் மனசில் இந்நேரத்துக்கு சூழ்ந்திருக்கும் கம்ப்ளீட்டாக இது இரநூறு கோடியாக வரும்னு வாய் வார்த்தையாக சொல்லும் பொழுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிற நம்மளாலேயே அது ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல் தான் இல்லை நம்ம இன்னொருத்தருக்கு சொல்கிறோன்னா ஆப்வியஸ்லி அவங்களும் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் தான் இருப்பாங்க இது இது எப்படி பாசிபிளாக இருக்குது இது இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறீங்க இது எப்படி நடக்கும் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் ஒரு கொடூர பசியில் இருக்கணும் இப்போ என்னோடய தேவை என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சாப்பாடு சாப்பாடு அவ்வளோ மட்டும்தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியோட நான் சொன்ன பதில் ரெண்டு ஒன்று தான் அவன் ஒரு பெரிய பிரச்சனை நான் மாட்டியிருக்கான் அவங்ககிட்ட போயிட்டு இரநூறு 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 கோடி கிடைக்குன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா கிடையாது இப்போ அவனுக்கு ரெண்டு லட்சம் தான் வேணா அது ரெண்டு லட்சம் தான் அவன் எதிர்பார்க்குற விஷயமும் அதுவாக தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இன்னொருத்தங்க உங்களுக்கு ஒரு பணமாக ஒன்றை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் அப்போதைக்கு உபயோகப்படுத்திக்க முடியும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வனவாசம் தேவைதான் இந்த சூதாட்டம் இல்லை டெஃபினட்டாக தேவை என்ன ரீசன்னு சொல்லிட்டுங்களா அவங்க ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும் நீ அந்த இடத்த விட்டு வெளியே வரணும் உன் மனசை புரிஞ்சு நீ ஆப்போசிட்டில் வந்தே ஆகணும் நீங்கள் போய் ரெண்டு லட்சம் கொடுத்திங்கன்னு வச்சுக்கண்ணே திரும்ப உள்ளதான் போடுவாங்க அது டெஃபினட்டாக நடக்கும் அந்த வனவாசம் அந்த அந்த விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு இந்த பக்கம் வந்த பார்த்தா அதோடய உண்மை நிலை புரிஞ்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் இழந்துட்டீங்க அடுத்த மாதமே அவங்களுக்கு இரநூறு கோடிலாம் இரநூறு கோடி கிடைக்குன்னு நானும் சொல்லலாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் இப்போ நித்தலன் பிரதர் எதில் ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் அந் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ஆறு மாதம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மனசு உங்களுக்கு அவ்வளோ விஷயத்த கொடுக்கும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தில் அது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் உங்கள் மனசுக்கிட்ட பேசுங்க மனசு உங்கள்கிட்ட பேசும் நெகட்டிவ் தாட்ஸ் வர தான் செய்யும் மனசு குரங்கு மாதிரி தான் நீங்கள் மேலே ஏற போனீங்கன்னா பிடிச்சி காலை பிடிச்சி எழுத்து விடாது எல்லாம் சொல்லுங்கள் மனசு சி மனசு வந்து குரங்க மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தாவிட்டே இருக்குன்னு சொல்லி குரங்கு அப்படி தாவெல்லாம் செய்யாது குரங்கு ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு திரும்ப போக விடாது அடுத்தவங்களை நம்ம மனசு அப்படி தான் அது கொஞ்சம் கஷ்டப்படும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதிலிருந்து டோட்டலாக வெளியே வரதான் நான் வனவாசமே எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துடுறேன் இங்கே நான் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்கிறதா நான் அந்த விஷயம் நீங்கள் புதுசாக ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் அதை விட்டதை போய் அதுலேயே பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது அதை விட வேற அது நடக்காத ஒரு காரியம்னு சொல்கிறேன் ஸோ ஓகே ஸோ என்னுடைய பாஸ்ட்டு எது ஒன்று நடக்கலை அப்படிங்கறத நான் வந்து அனுபவமாக எடுத்துட்டு எனக்கு உண்மையாலுமே எது வருமோ நான் எது சரியான பாதையில் பயணிச்சிருக்கணுமோ அப்போ என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் வந்து இந்த பக்கம் போட்டணும் கடந்த காலத்தை வந்து அனுபவமாக வச்சுருக்கணுமே தவிர அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது எனக்கு கடந்த காலமாக அனுபவம் கூட விட்டுருங்க அக்செப்டன்ஸ் அவ்வளோதான் ஒத்துக்கிறேன்ப்பா ஒத்துக்க தப்பன்ட்டேன் ஒத்துக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு ஃபீல்லாம் இல்லை கில்ட் ஆகலை ஃபீலிங் எடுக்குங்களே ஒத்துக்கிறேன் நீங்கள் இப்போ நான் இப்போ மன்னிச்சிடுங்க நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு என் வார்த்தை என் வாயிலிருந்து வருது அப்படின்னா என் மனசில் நிம்மதி இல்லாமல் நான் சொல்கிறேன்னா அந்த மன்னிப்பு உங்களுக்கும் சேராது எனக்குள்ள இதை விட ரெண்டு மணங்கான பாதிப்பு அது உருவாக்கும் அக்செப்டன்ஸ் என்ன நடந்துருச்சு நான் பார்த்து நடந்ததை நான் பார்த்துட்டேன் நான் கொண்டாந்து அதை ஃபஸ்ட்டு நடந்ததை நான் பார்த்துட்டேன் நீங்கள் செகண்ட் போவீங்க இல்லையா நான் உங்களோட பின்சோல் பார்க்க போவீங்களா அவனும் அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மாட்டிருப்பான் அவன் அந்த ஈஸியாக வேத்ரு பண்ணி வந்திருப்பான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல வாழ்க்கையை அவன் இருப்பான் அந்த வாழ்க்கைக்கு தான் நீங்கள் அடுத்த மூணாவது ஸ்டேஜில் நீங்கள் அதை தான் பெருசாக கட்டமைக்கவே போகிறீங்க ஸோ இது எப்படின்னா இது இன்ஸ்டன்ட் சொல்யூஷனாக நினச்சி பண்ணாங்க அப்படின்னா கிடைக்கும் கிடைக்காமலாம் இல்லை அது எப்படின்னா இப்போ நான் ஒரு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பாடு சாப்பிட்டா பரவாயில்ல இப்போ பேல்பூரி சாப்பிட்டா நல்லாயிருக்குண்ணா சொல்லுங்களேன் நம்மளோட பிரச்சனை என்னென்னா இந்த இது ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நாலு நாள் நல்லாயிருக்கும் அஞ்சாம் நாள் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் போவாங்க ஒரு பயிற்சி அப்படிங்கிறது திரும்பவும் சொல்கிறேன் இங்கே எல்லாமே எப்படி சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்கள் மனசை செம்மைப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் தியானங்கிறத கண்ண முடி பண்ணுறதை தானே நினச்சிட்ருக்கீங்க ஆக்சுவலாக தியானங்கிறது கண்ணை மூடி பண்ணுறதே கிடையாது உங்களோட ஐம்புலன்களும் எப்போ ஆக்டிவாக இருக்குதோ அதுதான் தியானம் உங்கள் கண்ணு காது மூக்கு வாய் நமக்கு ரெண்டு விஷயம் மூணு விஷயத்த வந்து நம்மளால் இருந்து உணர முடியும் செவிவழி செய்தி கண்ணு சுவாசம் இது மூணு நம்மளால் இருந்தே உணர முடியும் எல்லாம் எப்போ நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்குறீங்களோ அதாவது உங்களோட கண்ட்ரோல் இருக்குதோ எப்போ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இதுக்கு ரொம்ப உதாரணம் நீங்கள் கார் ஓட்டிகிட்டே போயிட்டே இருப்பீங்க எப்படி ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது எங்கேயோ ஒரு எண்ணெய் இருக்கும் திடீர்னு ஒரு நாய் குறுக்க வச்சுனா தான் வண்டி பிரேக்கே போடும் நம்ம அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறோம் விழிப்பு நிலை இல்லை ஆக்சுவலாக தியானங்கிறதே விழிப்பு நிலை தான் அது நம்ம கண்ணை மூடி பண்ணுறோம் கண்ணை மூடி பண்ணுறது இது இது நான் ஏன்னா அந்த திரும்ப சொல்கிற மாதிரி அந்த ஒரு புரிதலை ஏன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றலாங்க விழிப்பு நிலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல உங்கள் மனசை நீங்கள் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு புறம் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அகம் சார்ந்து தான் ஆகணும் ஏன்னா உங்கள் அகத்துக்குள்ளே போய் நீங்கள் நீங்கள் நார்மலைஸ்ட் ஆனால் தான் நீங்கள் இப்போ புறம் சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக இருப்பீங்க இதே உங்கள் நீங்கள் உங்கள் அகம் சார்ந்த ஒரு விஷயம் பெருசாக நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் புறம் சார்ந்து கரெக்டாக செயல்படணும் புறம் சார்ந்து செயல்படுறது அப்படின்னா இப்போ இப்போ கருணைங்கிற பேரில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு பிரதர் இப்போ நீங்கள் இப்போ கருணைனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறது கருணைனால் வந்து யார் யாருக்கும் வந்து எந்த விதமான ஒரு தீங்கு செய்யாமல் இருப்பது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு யாராவது ஒருத்தருக்கு ஆத்மார்த்தமாக அவர்களுக்கு ஒரு உதவி அப்படிங்குற தேவைப்படும் பொழுது செய்வது நல்ல ஒரு வழி பாதை காட்டி கொடுப்பது இதெல்லாமே ஒரு வகையில் கருணை அப்படிங்கிற ஒரு இலக்கணத்துக்கு கீழே கொண்டு வரலான்னு பாருங்களேன் இது பொருள் சார்ந்தோ மனம் சார்ந்தோ எந்த வகையில் வேணாலும் அதை நம்மளால் வெளிப்படுத்த முடியும் கருணை இங்கே கருணைங்கிறத இப்படி பார்த்துட்ருக்காங்க இப்போ இது எப்படி சொல்லணும்னா கருணை அப்படிங்கிறது என்னென்னா பிரதர் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் காசு இருக்குது உங்களோட தேவை ஒம்பதாயிரம் மட்டும் தான் ஆயரருவா சர்ப்ளஸ் மணி நான் சொல்கிறேன் அது உங்கள் அது உங்கள்கிட்ட இருந்தாலும் யூஸ் இல்லை இல்லாட்டியும் அதுக்கு யூஸ் இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து அந்த ஆயிரம் ரூபாய் கேட்குறேன் நீங்கள் என்ன மனநிலை எனக்கு தருவீங்க கடன் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு இப்போ நான் இது கருணையை இதை எப்படி தெரியுங்களா இது கருணையாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய தேவை ஒம்பதாயிரம் ஆயிரம் என் இருக்குது அது இருந்தாலும் யூஸ் இல்லை இல்லாட்டியும் யூஸ் இல்லை எனக்கு எதிரில் வந்து ஒருத்தர் நின்று என்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் கேட்குறாரு இல்லையா ஆக்சுவலாக அந்த காசு அவரோடது என்கிட்ட இருக்குதுப்பா இதை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன் என்ன அதை நான் சொல்கிறேன் சர்ப்ளஸ் மணி இந்த இடையில ஒரு சிலர் எப்படி எடுத்துட்டாங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கேட்டால் கொடுத்துடணும் உங்கள் தேவை என்ன ஒரு லட்சம் ரூபா உங்கள் தேவையா ஒன்றரை லட்சமாக வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஐம்பது ரூபா இருக்கா ஐம்பது ரூபா நீங்கள் பெட்ரோல் அடிக்க போகிற இடத்துல காற்று அடிக்கணும் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அது உங்கள் காசில் அவன் காசு அப்படி கொடுங்க கருணைங்கிறது இதுதான் அவங்க வந்து கேட்குறாங்க வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம இன்னொன்று நான் தான் உனக்கு செய்கிறேங்கிற எண்ணமும் இல்லாமல் இது உன்னோட பொருள் பொருளை நான் அவன்கிட்ட கொடுக்குறேன் இதை தான் இது தான் வந்து கருணை இதை வள்ளுவர் ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு போயிட்டார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவனையும் சேரா ஆக்சுவலாக இருள் சேர் இருவினைனாவே நல்ல வினை இருக்கும் தீயவினையும் இருக்குது இந்த ரெண்டு வினையுமே சேராமல் உன்னோட இறை இறைவன் அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய உயிராற்றலாம் நான் பரம்புறது என் உன்னோடய உயிராற்றலில் இருந்து உன்னோடது வந்து எங்கிட்ட இருக்குது இதை நான் உன்ட்டு கொடுத்துறேன் இதில் எனக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இதை நீ வச்சுக்க அப்படின்ட்டு வந்துட்டேன்னா அதோட அது முடிஞ்சு இது கருணை இப்போ நம்ம இன்னொரு வேலை செய்வோம் இப்போ எப்படின்னா நம்ம இப்போ நீங்கள் இது இப்படி எடுத்துக்கிங்களா நம்ம கருணையை நம்ம எப்படி பார்க்குறோன்னு நம்ம வந்து நல்ல நல்லது செஞ்சோம்னா நல்லது நடக்கும்னு சொல்லி நடக்கிறோம் ஒரு செயலில் ஒரு நல்லது இருந்தால் நிச்சயம் ஒரு தீயது இருக்குது நல்லது மட்டுமே இருக்கிற செயலும் கிடையாது கெட்டது மட்டுமே இருக்கிற செயலும் கிடையாது இது நீங்கள் இப்படி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு சாப்பாட்டு பட்டம் இருக்குது சரிங்களா ரோட்டில் ஒரு அஞ்சு பேர் போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு போய் நீங்கள் அந்த அஞ்சு சாப்பாட்டு பட்டணத்தை கொடுக்குறீங்க அவங்களுக்கு சாப்பாடு தேவை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து அஞ்சு பட்டணம் சாப்பாட்டை கொடுத்துட்டீங்க இது நல்வினையா தீவினையா அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொடுத்தேன் நல்வினை தான் இது நல்வினைன்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு நல்லது தானே வரணும் நான் இன்னும் சொல்கிறேன் அதில் இருக்கிற ஒரு மூணு பேர் பக்கத்து ஹோட்டலில் சாப்பிட போக வேண்டியவீங்க சரிங்களா அவர் இவங்களுக்கான சாப்பாடு அவர் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறாரு

யானிக்க வந்து எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவர் போகும்போது ஓகே எல்லாம் இறை செயல் அப்படின்ட்டு போயிடலாம் இப்போது சராசரி வாழ்வில் வந்து இதை நம்ம பார்த்து அணுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான இல்லை நம்ம அது இது திரும்ப சொல்கிறேன் இது வந்து நம்ம கான்சியஸ் ஸ்டேட்டில் யோசிக்கிறது இதை நம்ம கான்சியஸ்னா இப்போ உங்கள் மனசு கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறேன் வெளியே போகிறீங்க நீங்கள் அந்த அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு எதாவது செய்யணும் உங்களுக்கு தோணும் ம் அப்படி சூழல் உண்டு தான் நடக்கும் ஏன்னா அது அது ஃப்ரீக்வன்சியாக நம்ம மேட்ச் ஆகிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம தான் உங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்துருக்கோம் நீங்கள் இங்கேருந்து போயிட்டுருப்பீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பீங்க அங்கே வந்து உங்கள்கிட்ட வழி கேட்பார் நீங்கள் அந்த ரெண்டு கிலோமீட்டர் போனதே அவருக்கு வழி சொல்கிறதாங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இங்கே இந்த பிரச்சனையே கிடையாது ஓகே நான் தப்பாக போனேங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு நான் தான் அவருக்கு வழி சொல்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு நடந்துதுன்னு அப்படியே வச்சுக்கலாம் இன்னொன்று அவருக்கு வழி சொல்கிறதுக்காகத்தான் நீங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கிறீங்க ஆக்சுவலாக இது லீடிங் பாயிண்ட்டு ஆக்சுவலாக அவரோட ஃப்ரீக்வன்சி ஒன்று கொடுத்துருக்காரு அவரோட ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் தான் அங்கே போக முடியும்னா உங்களுக்கு தான் அந்த இடம் தெரியும் இந்த இயற்கை பார்க்கும் இந்த பிரபஞ்சம் சரி ஓகே ஓகேவா நீங்கள் வா பரவாயில்ல ரெண்டு கிலோமீட்டர் அலி போனால் பரவாயில்ல இங்கே இதுதான் முக்கியம் இதை கொடுத்துட்டு இப்போ நீ திரும்ப போய்க்க இந்த இந்த மாதிரி நம்ம செய்கிற எந்த விஷயத்துக்கும் நம்ம நல்லது கிட்ட அதை யோசிக்கவே மாட்டோம் அதை போசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம இது நீங்கள் சொல்கிறது நம்ம நம்ம சேனலில் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு ஒரு இதில் டாக்டர் ஜோடஸ் பஞ்சாவோடது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ நீங்கள் சொன்ன அதே மாதிரிதான் இப்போ அந்த ஒரு உதவி கேட்டார் இல்லையா அவர் வந்து எனக்கு இப்போது உதவி வேணுங்கிற மனோநிலையில் மட்டும்தான் இருப்பார் யார் வந்துருவா எப்படி உதவி வரும் எப்படி வந்து உதவி செய்வாங்க அதை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டார் எனக்கு இப்போ வழி தெரியல எனக்கு வழி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சா போதுங்கிறது மட்டும்தான் அவருடைய இதில் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த உதவி அப்படிங்கிறத அவர்கிட்ட வந்து சேர்ந்துடும் இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி தான் இல்லை ஸ்டார்டிங்லேயே சொல்ல பிரதர் சார் டெஸ்டினேஷனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் வே தேவையே இல்லை எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்து ஆயரூவா கொடுக்கணும் நான் இங்கே போகும்போது என் சொந்தக்காரன் தான் வந்து அவன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போகணும் நான் வெளியே போயின்னா என் ஃப்ரெண்டு தான் என்னை இங்கேருந்து அந்த இடத்த கூப்பிட்டு போகணும் இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் இந்த இயற்கைக்கு ஒரு வழி சொல்கிறீங்க இங்கே பாரு நான் இங்கே போகணும் ஆனால் இப்படி தான் போகணுன்னு சொன்னால் அது என்ன பண்ணுவோம் இங்கே பாரு நீ போகணுமா இப்படி போகணுமா இப்படி போகணுன்னா அவன் இன்னொரு விஷயத்தை இழுத்து வச்சுருப்பான் உங்கள் ரெண்டு பேர்த்த சேர்த்த முடியாதுப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டைம் எடுக்கும் உண்மை உண்மை ஏன்னா நம்ம யாராவது ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி நம்ம போகிறதுனா போயிருக்கலாம் உண்மை இதில் இயல்பே அவ்வளோதான் சொல்கிறேன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி அது டைம் அவன் அவர் அவனை தப்பும் சொல்ல முடியாது டே இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அதனால லேட் போச்சுன்னு சொல்லிடுவாங்க ஐயோ இங்கே இது இல்லைங்க நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை யோசிக்கிற மாதிரி அங்கே அவங்க ஒன்று யோசிச்சுருப்பாங்களே அவங்கள சார்ந்த ஒருத்தவங்க ஒன்று யோசிச்சுருப்பாங்களே உங்களோட என்ன என்னவாக இருந்திருக்கணும் நான் இந்த இடத்துக்கு போகணும் இப்போ போகணும் அதை தான் யோசிக்கணுமா தவிர என்ன நீ தான் அந்த கூப்பிட்டு போனேன் அப்படின்னா அந்த 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 கன்சர்ன் பர்சனுக்கு ஒரு சில விஷயம் இருக்கும் ஸோ அந்த அந்த விஷயம் கிளாஸ் ஆகும்போது இந்த இயற்கை என்ன என்ன யோசிக்க அப்படின்னா பேர் நீ போகணும்னு கேட்குறியா இல்லை அது போயதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த கேட்குறியா எனக்கு டெஸ்டினேஷன் சொல்கிறியா போகிற வழியும் சொல்கிறியா போகிற வழியை கேட்டால் அவனை இப்படி தான் அதனால் கூட்டு போக முடியும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்கள் பத்து வருஷத்தோட வளர்ச்சி உங்களால் ஒரு வருஷத்தில் போயிட முடியும் அதை நீங்கள் டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணால் தான் முடியும் நீங்கள் உங்களோட தேவையை முதல்ல உங்கள் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எறும்பு சர்க்கரைக்கு போகிற மாதிரி போயிட்டே இருக்கலாமே நான் இல்லை இல்லை எனக்கு அங்கே கேட்பரி சாக்லேட் விழுந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் விழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு தான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு இனிப்பு சக்கரை விழுந்துருச்சு எறும்பு போகணுன்னா போயிடும் எறும்பு கூட போய் நீங்கள் சொல்ல முடியுமா இவரு கேட்பரி சாக்லேட் விழுந்தால் தான் நீ போகணும் அது அது அந்த வழியில் அப்படி நடந்து இப்படி போனால் தான் போகணும் அது ஒத்துக்காது அது நான் திரும்ப சொன்னேன் நம்ம இந்த கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது டைமும் ஸ்பேஸும் சம்மந்தப்பட்டது நீங்கள் இங்கே எதை செஞ்சீங்கனாலும் உங்கள் மனசு ஒரு கால்குலேட் பண்ணும் உங்கள் மனசு அதை கால்குலேட் பண்ணிடும் இங்கிருந்து நான் இப்போ காந்திபுரம் போகணுன்னா என் மனசு பதிஞ்சி நிமிஷம் கால்குலேட் பண்ணிடும் ஒரு வேளை லட்சுமிச்சு சிக்னல் ட்ராஃபிக்காக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிரும் அப்போ ஒன்று ஒரு அரை மணி நேரத்தில் வர சொன்னாங்கன்னா நம்ம இருபது நிமிஷம் முன்னாடியே கிளம்பும் இது நம்ம கால்குலேட் பண்ணுறது இப்போ கண்ண மூடி காந்திபுர் பஸ் நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன ஒரு செகண்ட் கூட தேவையில்ல அது செகண்டே கிடையாது கண்ணை நான் மூடுறதுக்கு முன்னாடி அது காந்திபுரம் பஸ் நீங்கள் பேசும்போதே இப்போ புத்தி ஒரு தான் நம்ம மனசோட இயல்பு அதுதாங்க மனசோட இயல்புங்கிறதா நீங்கள் உங்கள் கண்ணை கொடுத்துக்கிட்ட டேட்டாவும் அதுதான் டேட்டா இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால் பண்ண முடியாது இதுக்கு திரும்ப மெடிடேஷனுக்குள்ளேயே வரேன் கண்ணை மூடி உங்களை சிரிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் அது பாசிபிளாக இருக்குமா உங்களால் பார்க்க முடியாதான்னு சும்மா சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ண மூடி நீங்கள் பிரைட்டாக சிரிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள் என்ன என்ன மாதிரி உங்களுக்கு இமேஜ் கிடச்சி நான் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக முகம் அலர்ந்த மாதிரி நல்ல ஒரு புன்முறுவலோடு இருக்கிற மாதிரி இப்போ உங்கள் அம்மாவை யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஓகே ஓகே யாரோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு சொல்லப்போனால் அம்மாவை யோசிக்கிறத விட என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அம்மாவோடய இது யோசிக்கும் பொழுது இப்போ இப் இவங்களை அப்படி பார்த்தா எப்பவுமே அப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது இதுதான் தான் என்னுடைய மனோநிலை இது உங்கள் பயிற்சியோட எப்படி சொல்லால் உங்கள் பயிற்சியோட விளைவுன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் அந்த விஷயத்த செய்கிறீங்க இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் மெடிடேஷன் ட்ரை பண்ண ஆட்களே இருக்க மாட்டாங்க இது பார்க்கறவங்கள எத்தனை பேருக்கு கண்ணை முன்னால் அவங்க ஃபேஸ் சிரித்த மாதிரி வரும்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் கண்ண முன்னால் அவங்க இமேஜ் வரும் உங்கள் இமேஜ் வராது என்ன காரணம்னா நம்ம சிரிக்கும்போது நம்மளை பார்க்குறது இல்லைங்க இப்போ நீங்கள் சிரிக்கிறதை என்னால் பார்க்க முடியும் நான் சிரிக்கிறது உங்களால் பார்க்க முடியும் இந்த கண்ணுக்கு நான் டேட்டா கொடுத்துட்டே இருக்கிறேன் இந்த கண்ணுக்கு நான் டேட்டா கொடுத்துட்டே இருக்கேன் நம்ம கண்ணாடி பார்ப்போம் கண்ணாடி பார்க்க மாட்டோம்னா நான் சொல்லவே இல்லை எப்போவாது ஃப்ரெண்டு கூட சிரித்து பேசும்போது டக்கு பிடிச்சி ஏ சூப்பராக சிரிக்கிட்டேன் யாரை பார்த்துக்கோமா பார்க்க மாட்டோம் ஆனால் அது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இது எப்படின்னா ஒரு நல்ல விருந்து சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி எப்படி உங்கள் வயிற்று போட்டு போவீங்களோ அந்த மாதிரி தான் எல்லா ப்ராக்டிஸும் அந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம் ப்ரிப்ரேஷன் நல்லா இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் இந்த இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டது காரணம் கூட என்னென்னா நம்ம முகம் சிரித்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இப்போ உங்களுக்கு அதோடய பிரைட்னஸும் அம்மாவோட விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த தியானம் சார்ந்த விஷயங்கள் செய்வீங்க இது உங்களோட பயிற்சி கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிற விஷயம் கிடையாது இது பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகலாம் பட் அவன் கண்ணை முடியை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இது வந்து வெளியே நான் நான் திரும்ப சொன்னேன் எனக்கு புரிதல் இருந்துட்டால் போதும் நீங்கள் கண்ணை மூடி செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சிரிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நான் ஐ ரொம்ப சந்தோஷங்கிறேன் நான் அப்படி உங்களுக்கு வரலனா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அது ஒரு பயிற்சியில் விதிமுறைகள்னு ஒரு மூணே மூணு விஷயம் எப்படி குளிக்கணும் எப்படி கண்ணாடி பார்க்கணும் எப்படி உட்காரணும் அதில் அந்த கண்ணாடி பார்க்கறதுங்கிற ஒரு ப்ராசஸை நான் சொல்கிற ஃபேஸில் செஞ்சுருங்க அது ஒன்று மட்டும் செஞ்சுருங்களேன் வித்தின் ஒன் வீக்கில் நீங்கள் கண்ணை முன்னீங்கன்னா எந்த டைம் யோசிச்சாலும் உங்கள் மூஞ்சி முன்னாடி வரும் நான் சொல்கிறது சிரித்த மாதிரி வரும் நீங்கள் ஒரு லவ்வரை பார்க்கும் போது ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இல்லையா அந்த இடத்துல ஒரு சிரிப்பு சிரிச்சு போவீங்க இல்லையா அந்த சிரிப்பு மாதிரி மூஞ்சி வருவா அவ்வளோ பிரைட்டான ஒரு விஷயம் வருங்கிறேன் ஸோ என்னன்னா அதுதான் இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லாமல் அதை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது யூசர் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி தான் ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு இதை முழுமையாக அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேங்க ஸோ அப்போ அது என்ன மாதிரி உண்டான பயிற்சி அது அது நம்ம இதில் சேனலுக்கு இல்லையான அந்த பயிற்சியின் விதிமுறைகள்னு அந்த வீடியோவே நான் கொடுத்துறோம் அது நம்ம நான் நீங்கள் லிங்காகவே கொடுத்தா நீங்கள் அது கூட லிங்காக போட்டுருங்க அது ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்க அது ரொம்ப சிம்பிள் தான் அது பயிற்சிக்கு முன்னாடி எப்படி குளிக்கணும் முதல்ல குளிக்கிறது எதுக்கு குளிக்கணும் சில பேருக்கு தோணும் ஏன்னா குளிக்கிறக்கெல்லாம் சொல்லித் தருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சத்தியமாக நீங்கள் தான் ஆகணும் இல்லை ஆக்சுவலாக அது இருக்கு ஏன்னா சித்த மருத்துவம் முதல்ல படிக்க போகும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு வந்து ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்கு ஒரு ப்ரிப்ரேட்ரி மோடுக்கு வந்து அது போகணும் சும்மா அந்த ஷவரை படார்னு திறந்து விடுறது க தண்ணி மொழ்ச்சின்னு அப்படி ஆக்சுவலாக பண்ணக்கூடாது உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்ட்டு ஸோ குளிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கான்னா எஸ் உண்டு இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது நீங்கள் இருக்குதுன்னு சொல்கிறது இப்படி தான் குளிக்கணும் இப்படி தான் கண்ணாடி பார்க்கணும் அண்ட் இப்படி தான் உட்காரணும்னு சொன்னால் ஓகே ஸோ அதுக்கு உண்டான வீடியோ முன்னாடியே பண்ணி பண்ணியிருக்கேன் பண்ணிடுறேன் நான் கீழே அப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இது பண்ணிடுறேன் குளிக்கிறது வந்து பாருங்கள் குளிக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட பிரச்சனை என்னன்னா நம்ம நம்ம முதல்ல வந்து நம்ம இந்த பாத்ரூம்குள்ளே குளிக்கிற ஆட்கள் கிடையாது நம்மளாம் ஆற்றுலேயும் வாய்க்கால்லேயும் குளித்த நீங்கள் இப்போ டக்குன்னு தலைக்கு தண்ணி ஊற்றுனா உடம்பு சரியில்லாம் போயிடும் சொல்கிறாங்களா ரெண்டு விஷயம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று சளி பிடிக்கும் இல்லாட்டி காய்ச்சல் வரும் தப்பாக குளித்தால் ஆக்சுவலாக பாடி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி என்ன ரீசனாக உள்ளே இருக்கிற ஹீட் சரியாக வெளியே போகாது நீங்கள் இப்போ நம்ம ஆற்றுல குளிக்கிற பெரியவங்களெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் போகணுன்னு இப்படி தலையில் எடுத்து நாலு தண்ணி தொளிப்பாங்க இங்கே தொளிக்கும் போது ஆக்சுவலாக நவதுவாரங்கள் வழியாக தான் ஹீட் வெளியே போகும் நீங்கள் டைரெக்டாக இங்கிருந்து போட்டு வந்தீங்கன்னா இங்கேருந்து வந்து அடித்து அது மா சிக்க வச்சிரும் ஸோ இங்கே ஊற்றும் போது இங்கேருந்து லைட்டாக அந்த இறங்கி இங்கே வர ஆரம்பிக்கும் அடுத்து கால்ல இருந்தால் இப்போ நீங்கள் ஆற்றுக்குள்ளே எப்படி இறங்குவீங்க கால் வச்சு இப்படி இறங்கி போய் இப்படி தான் தண்ணி மேலே ஏறும் இப்படி போய் கடைசியாக முங்கி தான் எந்திரிப்போம் அது முங்கி எந்திரிச்சோம் வந்து குதிச்சு குளிக்கிறவங்க இருக்காங்க அதெல்லாமே நடக்கும் இது செய்யும் போது ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஒன்று இப்போ நம்ம வீட்டில் போது இப்படி ரிவர்ஸில் இங்கேருந்து காலில் இருந்து தண்ணி ஊற்றி குளிக்க ஆரம்பிக்கிறோன்னா உங்கள் மனசு ஒரு வேலையை கான்சியஸாக செய்யும்போது மற்ற இடத்துல அளப்பாயாது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க செகண்ட் திங் உங்கள் உடம்புல இருக்கிற ஹீட்டு ப்ராப்பராக வெளியே போயிடும் ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் இன்னொன்று குளிக்கிறது பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் சுடு தண்ணி குளிக்கக்கூடாது சில பேர் சில விஷயம் சொல்லலாம் எனக்கு இல்லை என்கிறது ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்குது இந்த இடத்துல குளிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாடி ஹீட்டு கலவான ஹீட்டாக தான் இருக்கணும் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் குளிக்கவே கூடாது நம்ம நம்ம ஊரில் நம்ம பச்சை தண்ணி தான் குளிச்சாகணும் இங்கே கார்ப்பரேஷன் வாட்டரில் என்ன ஹீட்டில் வருதோ அந்த தண்ணியை குளிச்சுட்டா போதும் இதை இந்த குளிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் மணலில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்கள் மனசு வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு கான்ஷியஸ் கான்சென்ட்ரேஷனோடு செஞ்சதால் அது ஒரு மாதிரி ஓரளவுக்கு தன்னோடய நிலைக்கு வந்துருந்துருக்கும் அதாவது ரொம்ப நிறையா யோசிக்காமல் ஒரு விஷயத்தை மேலே அது எண்ணத்தை வச்சுருந்துருக்கும் இதை முடிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த கண்ணாடி பார்க்குற விஷயத்தில் அங்கே நீங்கள் உங்களை பார்ப்பீங்க அது எப்படி பார்க்கணும் அது அதில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்ல அதில் சொல்லியிருக்கேன் அது லிட்ரலாக பார்த்து முடிக்கும்போது உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசும் லிட்ரலாக பேசும் ஏய் நீ என்னையெல்லாம் வாட்ச் பண்ணுறியா அப்படின்னு அது கேட்கும் அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சு நிம்மதிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வரும் உங்கள் லைஃப்பில் அந்த ஸ்மைலை நீங்கள் இன்றைக்கி தான் பார்ப்பீங்க அந்த அந்த சிரிக்கும்போது அந்த சொல்லுவோம் இல்லையா போலியா சிரிக்காமல் இங்கே இங்கே அந்த அந்த கண்ணு சிரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கண்ணும் அந்த 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 உதனும் சேர்ந்து சிரிக்கும்போது அவ்வளோ அழகாக தெரியும் நம்ம அதோட விளைவு என்னென்னா உங்கள் மனசு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அது என்னென்னா ஏய் இவன் நம்மளை கேர் பண்ணுறான்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது போயிருக்கும் லிட்டரில் அந்த இடத்துல அதுக்கிட்டோ அது ஆக்சுவலாக அந்த கண்ணாடி பார்த்து ஒரு 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 விஷயத்த சொல்லணும் ஆக்சுவலாக நம்ம நம்மளோட நண்பன் தானே கண்ணாடி ஒரு அவர் அப்படி தான் நான் பார்க்குறேன் என்னோட நண்பனாக தான் பார்க்குறேன் என் நண்பன் நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் மச்சான் நான் 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 ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா நான் இப்படி தான் எனக்கு சொல்லுவேன் பட் அது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா சொல்லலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரியே சொல்லணுங்கிறதும் கிடையாது அவங்க அது யாராக வேணா வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த இந்த விஷயத்தை செய்யாரு மிஸ்டர் சொன்னார் அவர் ஒரு கடவுள் பேர் வச்சு அதை வச்சுருக்கேன் அப்படின்னாரு என்கிட்ட அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாருங்கன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன சந்தோஷம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் தானே இப்போ நான் நான் யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் உங்களோட என்னது இருக்கோ அந்த விஷயத்தை செஞ்சால் போதும் தான் நினைப்பேன் அது முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்து உட்காரதும் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது சேரில் உட்காரலாம் கீழே உட்காரலாம் எல்லாம் உங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கிற திங்ஸாக இருந்தால் போதும் ஸோ இந்த விஷயம் இது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ப்ரிப்ரேஷன் எப்படி நீங்கள் ஒரு விஷயத்து சா ஒரு விருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் இன்னொரு விருந்து சாப்பிட்டு போக மாட்டீங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் வயிற்ற கொஞ்சம் எம்டியாக வச்சுட்டு தானே அந்த விருந்துக்கு போவீங்க ஒரு பஃபட் போகிறீங்க அப்படின்னா ஓகே காலையில் சாப்பிட வேணாம் மதியம் போகிறேன் ஒரு ஃபுல் கட்டு கட்டலாம் அந்த நான் என்ன சொல்கிறேன் இந்த ப்ராசஸும் அப்படி தான் அதை அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுமா இங்கே ஒரு ப்ரிப்ரேஷன் கொடுத்துருங்க அங்கே அங்கே கிடைக்கிற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இன்னும் இன் டு டூல் இருக்கும் அதான் சொல்ல பத்து வருஷத்தில் இருக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு ஒரு வருஷத்தில் நடந்துடும் அதோடய விளைவு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன் ஓகே ஸோ நான் ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அதை 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 வந்து தினமும் யோசிக்கணும் இல்லையா அதாவது எனக்கு என்ன வேணுமோ நான் அதை வந்து அதுக்குண்டான முயற்சி பயிற்சி ஆப்வியஸ்லி இருக்கும் ஆனால் இது இப்படிதான் இது இப்படிதாங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள இல்லாமல் அதை நான் ஃப்ரீயாக விட்டுருக்கணும் இல்லை நான் என்னை மட்டும் பார்த்துருங்கன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் லா லாஸ்ட் நீ அப்படியே கேட்ட கடை ஒரு மிட் மிட் பாயிண்ட்டில் எனக்கு ஒரு வீடு இருக்குது அம்மா இருக்கிறாங்க எனக்கு ஒரு கார் இருக்குது இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்சன்ஸில் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த இடத்த பார்த்துருங்கங்கிறேன் நான் அதுக்கப்புறம் வேறு எதையும் யோசிக்கணும்னு அவசியமே யோசிக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 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 ப்ராசஸே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் நம்ம பொதுவாக நம்மளோட லிட்டாக சொல்லப் போனால் ஒரு மிடில் கிளாஸாவோ ஹை க்ளாஸ்ல எது யாராக இருந்தாலும் ஒரு வீடு வேணும் எல்லாத்துக்கும் இருக்கும் என் வீடு இப்படி தான் இருக்கணுங்கிற எல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும் என் வீட்டுக்குள்ளே என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிற என்ன எல்லாத்துக்கும் இருக்கும் என்னை சுற்றி நல்லா ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு நினைப்போம் உற்றார் சுற்றம் நல்லா இருக்கணும் இவங்க கூடலாம் நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என் ஹெல்த் இருக்கணும்னு நினைக்கணும் என் ஹெல்த்து நல்லா இருந்து என் வீடு இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி என்கிட்ட வெல்த் இருக்குன்னு அர்த்தம் என் சொந்தக்காரங்க என்கிட்ட அதாவது சொந்தக்காரங்க மீன்ஸ்னால் என் வீட்டில் இருக்க என்கிட்ட சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எனக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் கேட்ட எல்லாமே வந்துருச்சா ஹெல்த்து வெல்த் ரிலேஷன்ஷிப்பு கரியர் கரியர் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே நடக்கவும் செய்யாது ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா அதான் நீங்கள் இப்போது எனக்கு உடம்பு மட்டும் சரியில்லைன்னு சொல்லி உடம்பு சரியில்லா அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன எங்கே இருக்குன்னா எனக்கு இங்கே மட்டும் உடம்பு சரியில்லாமல் இருக்க உடம்பு மட்டும் சரி உடம்பு சரி ஆகிட்டா அப்போ வீட்டில் இருக்க சந்தோஷமாக இருக்கணாமா மொத்த சொத்தையும் விற்று உடம்பு சரி ஆகிட்டால் பரவாயில்லையா உங்களுக்கு கரெக்ட் நான் என்ன கேட்குறேன் நான் அதனால தான் சொன்னேன் வெளியே விட்டுருங்க எனக்கு இங்கே இது எல்லாமே கான்சியஸ் மைண்டாத டைம் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது நீங்கள் எந்த அளவுக்கு உட்காந்து அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்கள் வாழ்கிறீங்களோ அதை அனுபவிக்கிறீங்க நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அங்கே ஒரு வீடியோவை எடுத்துட்டீங்க அது இங்கே வரணும் நீங்கள் அங்கே பார்த்துட்டா உங்களுக்கு நடக்குனா மனசு அந்த மாதிரியான விஷயம் தான் அது எதை பார்க்குதோ அது உங்கள்கிட்ட கொண்டு வந்துடும் இது நீங்கள் கிட்டத்தட்ட இந்த விட்டு வெளியே போய் பேரல் யூனிவர்சில் பண்ண போகிற விஷயம் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் ஃபோர்த் 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 டைமென்ஷனில் போய் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வரீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் டைம் ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது அது எல்லாமே அட் தான் ஸோ நீங்கள் அந்த விஷயத்த பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பக்கத்தில் வந்துடும் நான் சொல்கிறேன் இது இது ஒரு இது மேஜிக் மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுவேன் நான் என்ன சொல்கிறேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்களேன் ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடாதான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் மனநிலையில் வர மாற்றம் தான் உங்களில் நடக்க போகிற பெரிய மாற்றம் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனநிலை மாற்றங்கள் வந்து உங்களை அடுத்தடுத்து கம்பல்சரி கொண்டு போகும் ஸோ அது இன்னும் ரொம்ப பெரிய விஷயமாக உங்களுக்கு உபயோகப்படும் நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் வந்து நம்ம பல ஆங்கிளில் இதை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் எல்லாமே அந்த மனசு 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 அந்த பொண்ணு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்போன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல டைம் இல்லை பட் இவ்வளோ தூரமும் பல ஆங்கிளில் பேசினாலும் மனசு தான் அந்த மனசை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காதீங்க அதை ஃப்ரீயாக விடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ டெஸ்டினேஷனை மட்டும் யோசிச்சுக்கிட்டு அதில் மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸை வச்சுக்கங்க இதுதான் வந்து நம்ம எனக்கு கன்சைஸ்டாக சொல்லணுன்னா இவ்வளோ தூரம் இல்லை உண்மை தான் நம்ம மனசு அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கும் மூலதனம் நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும் நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காது எதை நீங்கள் யோசிச்சிங்கனாலும் உங்கள் மனசு தான் மூலதனம் ஒன்று அதுக்கு பிடிச்சி செய்வீங்க இல்லாட்டி அதுக்கு பிடிக்காமல் செய்வீங்க இதை தாண்டி அது நடக்க போகிறதில்ல இப்போ அதை நமக்கு பிடிச்சதாக மாற்றி நம்ம அதுக்கு பிடிச்சதாக மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுமே நடக்கும் அம்மாவும் இருக்கணும் குழந்தையாகவும் இருக்கணும் இப்படி மாறிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை அதுக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு அம்மா ஒரு குழந்தை வந்து அம்மாட்டு கேட்டுச்சுன்னா அம்மா என்ன பண்ணும் தனக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையா அந்த அம்மா தன குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துருமா கிட்டத்தட்ட அப்படி தான் அது அது போய் அந்த இடத்துல அதை பார்த்துருச்சு நான் அது அதுக்கடுத்துக்கு அந்த ஃப்ரீக்வன்சி அது இங்கே ரெடியாக ஆரம்பிச்சோம் ஃப்ரீக்வன்சி இது ஆக்சுவலாக இந்த சில வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட தேவைகள் நடக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ உங்களை சுற்றி தேவையில்லாத சில திங்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கட் ஆகும் கட் ஆகிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நடக்கும் நீங்கள் இந்த நான் அதை பிள்ளையே சொன்னேன் இல்லைங்களா பாதி வெளியில கார் நின்றுச்சு இறங்கி ஓடிருங்கன்னு நான் சொன்ன கிரேஷன் கார் தேவையில்லைங்க அது அன்வான்ட் திங் அதாவது நீங்கள் அங்கே போகிறதுக்கு ஓடினாவே போயிடலாம் ரெண்டு கிலோமீட்டர் தான் நீங்கள் இரநூறு கிலோமீட்டர் போனோம் தான் உங்களுக்கு கார் தேவை அந்த கார் அங்கேயே விட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது அன்வான்ட் திங் நீங்கள் அதை பிடிச்சிட்டே நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துக்கு நகர முடியுமா உங்களால் நீங்கள் போகிற டைம் டிலே ஆகும் இங்கே காரை ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ரெடி பண்ணி திரும்ப போகும்போது இங்கே ஒரு வருஷத்தில் வர சக்ஸஸ் உங்களுக்கு அஞ்சு வருஷத்தில் வரும் எதுவும் உங்களுக்கு தேவை ஒரு வருஷத்தில் வரதான் இல்லை நம்மளோட நம்ம மனசை என்னென்னா டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஓட ஆரம்பிச்சிடும் இது ஒரு டக்குனு ஒரு பதிமூணு கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ஒலிம்பிக்கில் ஃபிலிப்ஸுன்னு நினைக்கிறேன் மைக்கிள் ஃபிலிப்ஸ் மை மைக்கிள் ஃபிலிப்ஸ் அவர் ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ண அவர் அந்த அந்த விஷயம் நடந்ததாக தான் அவர் வாங்கினதாக தான் பார்ப்பார் ஏன்னா அவருக்கு ஆக்சுவலாக கால் வந்து கொஞ்சம் ஒரு அந்த ஒரு முடியாத ஒரு சூழல் அவருக்கு ஒரு அங்க ஈனம் அப்படிங்கிறது இருக்குது அவர் வந்து நிறைய அவருடைய சின்ன வயசில் வந்து இல்லை ஒன்னால் முடியாது நீந்த முடியாதுன்னு சொன்னவர் இல்லை என்னால் முடியும் நான் அட்டிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் வந்து அவ்வளோ இல்லை அவர் டெஸ்டினேஷன் தான் பார்த்துருக்காரு நான் என் கூட யார் போட்டி போடுறா எத்தனை பேர் போட்டி போகலாம் கோல்டு மெடல் வாங்குறேன் வாங்குகிறேன் இந்த விஷயத்தை ஜிம் கேரி அவரோட அந்த சின்ன வயசு அந்த சைக்கிளில் இன்னொன்று அவர் செக்கில் அவர் அவரே சைன் பண்ணி வச்சிருந்தார் இது 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 நம்ம இது பெரிய ஆட்களை சொல்லும்போது அவங்களுக்குத்தானே எனக்கு என்னென்ன அவங்களுக்கு என்ன எட்டு பத்து காலு கையாலெல்லாம் இருக்கா சேம் தானே ரெட் கலரில் தானே பிளட் இருக்கு அவங்களுக்கு அவன் ஆக்சுவலாக நம்ம பெரியாளாக பார்க்குற எல்லாருமே ரொம்ப கீழ் இருந்து வந்தவங்க தான் ஜிம் கேரி அவரோட விஷயத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம நம்மூர்லலாம் யாரும் இல்லையா விஜய் சேதுபதி அவர் எடுத்துக்கங்க விஜய் சேதுபதி சொல்லுவாருங்க அவர் அவர் போல் வாழ்க்கை இதை சொல்லாத ஏதோ ஒரு நடிகரை சொல்லுங்க விஜயசேதுபோ அவ்வளோ சொல்லுவார் இந்த இந்த விஷயம் இருக்குது இந்த விஷயம் இருக்குது இதெல்லாம் யோசிங்க கிடைக்கும் இந்த உலகம் கொடுக்க கா உலகம் இந்த பிரபஞ்சம் கொடுக்க காத்துட்டு இருக்குது கேள கொடுக்கும் அப்படிம்பார் அவர் நமக்கு என்னென்னா இங்கே மோட்டிவேஷன் தாங்க கேட்குறாங்க யாரும் ப்ராக்டிஸை யாரும் கேட்குறது இல்லை நம்மளே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இதை மோட்டிவேஷனாக யாராக எடுத்துக்கிறாங்கன்னா நான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுவேன் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஜாலியாக இருப்பீங்க நீங்கள் நான் நான் என்ன சொல்லுவேன்னா நான் சொல்கிற ப்ராக்டிஸ்லாம் செய்ய சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ப்ராக்டிஸாக செய்யுங்க ஒரு பார்க்கில் நடக்க போகிறீங்களோ அது உங்கள் ப்ராக்டிஸாக செய்யுங்க ஜாக்கிங் போகிறீங்களோ உங்கள் ப்ராக்டிஸு நீங்கள் ஓடுறதால எனக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது உங்களுக்கான மாற்றம் தான் அது உங்கள் மனசை பார்த்துருங்க இப்போ ராமாயணத்தை பற்றியோ மகாபாரதத்தை பற்றியோ நம்ம பேசுனது எல்லாமே எல்லா இடத்துலையும் மனதான் நின்றுச்சு நீங்கள் ராமனாக இருந்து உங்கள் மனசு அஞ்சு நேராக மாற்றிடுங்கிறேன் அது மலையை தூக்கிட்டு வரும் உள்ளங்கையை வச்சு தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகுதுங்கிறது அவ்வளோதான் வேண்டாதான் அங்கேயே போட்டுருங்க அது கூட கேட்காது வேணும்மா கூட கேட்காது கேட்டதை கொண்டாந்து கொடுத்துட்டேன் வேணும் எச்சா இருக்குன்னா எடுத்துக்காங்க மகாபாரம் எடுத்திங்கன்னா கிருஷ்ணரே இறங்கி தானே வந்திருக்காரு ஒரு கடவுளே இறங்கி வந்து நூறு அஞ்சு எது பெருசு சொல்லுங்க நூறு தான் பெருசு ஆனால் ஏன் அஞ்சு ஜெயிச்சிச்சு அந்த திடம் மன திடம் தானே அங்கே இந்த கிருஷ்ணர் அங்கே வந்து நின்னது காரணம் தானே அதுல பெரிய வீரன்னா கர்ணன் தான் கர்ணன் சூழ்ச்சி பண்ணி உட்கார வச்சிட்டார்ல ஒரு ஓரமாக பீஷ்மர்ட்ட பாஞ்சாலி விட்டு எப்படி சொல்லேன்னா நீ தீர்க்க சுமங்கலையாருன்னு ஒரு வாரத்தை வாங்க வச்சுருக்கிறாரு ஒரு வாரமாக போகிறாரு போருக்கு போகிறாரு யாரையுமே கொள்ளலை பஞ்சமாண்டாவில் ஒருத்தரை கூட கொல்ல இவர் கூப்பிட்டு கேட்குறாரு நம்ம துரியாதன் கூப்பிட்டு ஏன் நீ இவ்வளோ பார்த்து பாவம் பார்க்குற கொள்ளல வேண்டியதானே அப்படின்னா இவர் இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஒருத்தனையாக கொள்ளுவேன்னு சொல்லிடுறாரு இது கிருஷ்ணருக்கு தெரியுது அங்கே எவனும் பேசக்கூடாது ஒருத்தன் சேர்த்தா நாலு பேர் சேர்த்து போயிடுவாங்க அவங்க அப்படி தான் அண்ணன் சேர்த்து ஒருத்தன் செஞ்சால் நாலு சேர்த்துருவாங்க பாஞ்சாலியை உள்ளே விட்டு ஆசீர்வாதம் வாங்க வச்சார் தீர்க்க சுங்களே ஆறுன்னு இதில் இது இது கதையாக சொல்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க இதில் ஒரு சின்ன ஒரு உள்ளர்த்த இருக்கு கோவத்தில் அவர் சொன்ன வார்த்தை வந்து அஞ்சு பேர்த்து ஒருத்தனை கொள்ளுவேங்கிறது இவர் தூங்கிட்டு இருப்பார் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா இந்த அம்மா காலில் விழுவாங்க அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பார்ப்பார் பாஞ்சாலியாக இருக்கும் அப்போ கிருஷ்ணர் கேட்பார் இப்போ எது பழிக்கும் அங்கேயும் சொல்லிட்டீங்க இங்கேயும் சொல்லி எது பழிக்கணுன்னே அவர் ஒரு ஒரு ஆள் சொல்லுவார் அப்போ நான் மன சமநிலையில் இல்லை என் கோவத்தில் ஒரு வார்த்தையை சொன்னேன் அது பழிக்காது இது என் மனசார நான் சொல்கிறேன் இது பளிக்கும் இதை நீங்கள் இப்படியும் பார்த்துங்க உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல எண்ணங்கள் இருக்குல்லையே அதெல்லாம் சாலிட் திங்ஸ் சாலிட் திங்ஸ் கெட்ட எண்ணங்கள் சொல்றீங்களா லிக்விட் திங்ஸ் லிக்விட் எனக்கு எங்கே ஊற்றினீங்கன்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் ஓடிட்டே இருக்கும் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம் மனசுக்குள்ள இப்படி போட்டு பூட்டி வச்சுக்கிறோம் இந்த சாலிட் திங்ஸ் எங்கே தெரியுமா போட்டு வச்சுருக்கோம் அந்த சுற்றி 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 போட்டு வச்சுருக்கோம் ஸோ இந்த சாலிட் திங்கை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அது போயிடும் இது ஏன் இந்த மகாபாரத வச்சு ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா இந்த இந்த விஷயம் சரியாக உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது செய்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதாவது மன நிம்மதியோட ஒரு விஷயத்த செய்கிறோம் இல்லையா அதுக்கு தான் பவர் அதிகம் நீங்கள் கோவத்தில் செய்கிற நம்ம நம்ம பயந்துக்கிறோம் கோபத்தில் செய்யும்போது இப்படியெல்லாம் ஆயிரும் கோபமே முதல்ல ஒரு மனுஷனை வந்து கீழே கொண்டு போகிற விஷயந்தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் கோபம் சார்ந்த விஷயத்தான் இருக்க முடியுமோ தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நூறு மடங்கு பெருசாக வரும் அதாவது நல்ல மனநினைவோடு சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வாங்க மனசு ஆயிரும்பாங்க கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு நார்மலாக ஆயிரும்பாங்க ஸோ மனசு அது அது ஒரு மாதிரி இது உண்மைதான் ஏன்னா இந்த யோக வாசிஷ்டம் அந்த இதில் படிக்கும் பொழுது அதில் ஒரு கதை வரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அஞ்சு பேர் இருப்பாங்க அது ஒரு பெரிய ஸ்டோரி போகணும் பாருங்களேன் கணவன்மார்கள் ஒரு வர வாங்குவாங்க மனைவிமார்கள் ஒரு வரம் வாங்குவாங்க இது எல்லாமே நல்ல ப்ரொக்ரெசிவான எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மனைவிமார்கள் போகும்பொழுது ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ண அந்த இடத்துல இந்த அதிகமாக துர்வாசுரா டக்கு டக்குன்னு கோபம் வந்து சாப்பிடம் கொடுத்துருவார் அவர் வந்து நீங்கள் எல்லாம் வந்து கணவன்மார்கள் அல்பாய்சில் இறந்துருவாங்கன்னு சாபம் கொடுத்துருவார் இப்போது இந்த வரம் வாங்கின தேவதைகளும் வர தேவதைகள் சாப தேவதைகள் ரெண்டும் பிரம்மன்ட்ட போவாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரத்தில் யாருங்க வேலை செய்கிறது பொண்டாட்டியை கேட்ட வரோம் புருஷன் கூட சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலியே இருக்கணும்னு ஆனால் இங்கே வாங்கின சாபம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் அமங்கலியாகணும் ஆகணும் அவங்க இறக்கணுன்னு இப்போ யார் இது பண்ணுவா அப்படிங்கும் பொழுது தவம் செய்து தன்னுடைய விருப்பத்தின்பால் மன ஒருநிலைப்பாட்டோடு வாங்கின வரம் தான் வேலை செய்யுமே தவிர மிக பெரிய தபசியாக இருந்தாலும் மன ஒருநிலைப்பாடு இல்லாமல் கொடுத்த அந்த ஒரு சாபம் அப்படிங்கிறதுக்கு பலம் குறைவு தான் மன ஒருநிலை பாட்டோட ஹையர் இமோஷன்ஸோடு இருக்கக்கூடியதுக்கு தான் பலம் அதிகம் ஸோ அதனால் தான் இப்போ பழிக்குமே தவிர சாபம் பழிக்காது அப்படி இப்போ நீங்கள் சொன்ன அந்த அதுதான் இது இதுதான் அவன் மகாபுரத்தில் தான் சொல்லுங்க ஆக்சுவலாக ரொம்ப சின்ன நம்ம இருந்தால் இது எப்படி நான் நான் எப்படி பார்க்குறேங்க இதை ஒரு கதையாக பார்த்துறாங்களோன்னு எனக்கு ஒரு அப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு பாருங்க அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன்னு பாருங்கள் இல்லை அது அது நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒன்று சொல்லித்தரது தான் சொல்லி சொல்லியிருக்கணும் இல்லாட்டியும் அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்க வேணாம் உங்களுக்கு ஏதோ பின்காலத்துக்கு அதுக்காக யூஸ் ஆகும் தேடுங்க இப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்த மாதிரி உங்களுக்கு இதை படிக்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு புரிதல் வரலாம் இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு அது நல்ல புரிதலாக இருந்துருட்டும் இப்போ எனக்கு அந்த ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த ராமரும் அனுமரும் மீட் பண்ணி அந்த ஒரு 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 விஷயத்த ஏன் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ராமரும் நானாகவும் என் மனசு அனுமனாகவும் அங்கே இருக்கிறத நான் பார்த்தேன் இங்கே அதே விஷயம் இப்போ ஒரு சூதாட்டத்தை வச்சு ஏன் அதை சொல்லி அப்பவே அது சூதாட்டம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வருது பாருங்க நம்ம இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி தான் ஓடிட்டுருக்குறோம் இன்றைக்கும் அதை அதை தடுக்க முடியாமல் நிறையா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் ஸோ இதை இதையெல்லாம் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையோடு கொஞ்சம் பொருத்தி பார்த்து அந்த வகையில் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அதே மாதிரி அந்த கருணையாகவும் இருந்துட்டோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் நம்மளோட சர்ப்ளஸ் இருக்கும்போது சின்னதாக ஏதாவது செய்யுங்க முடிஞ்சதை செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் பல இதெல்லாம் செய்யுங்க எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த கடனை மாட்டிட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க அது பண்ண முடியாதுன்னு கிடையாது அவங்களுக்கு நீங்கள் பணமாக கூட கொடுக்கணும் ஒரு வேலையாக ஒரு விஷயத்தை யாருக்காவது ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி அது இது இது எல்லாமே கருணை தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களோட தேவை இன்னொரு பக்கம் இருக்குது அந்த தேவைக்கு நீங்கள் அவங்களை கொண்டு போய் விடுறீங்க அப்படி ஒரு கருணையாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப சந்தோஷம் எதுவுமே முடியலையா சூப்பர் மார்க்கெட்டில் போய் பேரம் பேசாமல் வாங்குகிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ரோட்டு கடையில் இருக்கிற பாட்டி கீரைக்கார பாட்டிக்கிட்டையோ கொய்யாக்காய் கார எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்க இது எல்லாம் என்னென்னா இது இதெல்லாம் சொல்லும்போது வேற வேறு எதுவும் ஃபீலு இவங்க அதை அதை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அது வந்து அது வந்து பாவத்துலையே பெரிய பாவம் நீங்கள் எப்போ கொடுக்கறத முதல்ல கூட ஹோட்டல்காரனோட இதை மட்டும்தான் நீங்கள் கெடுத்தீங்க சின்ன பாவம் தான் வந்துச்சு இப்போ எப்படின்னா சாப்பாடு கிட்ட இருக்கிற பாவத்தையும் வாங்குறீங்க ஹோட்டல்காரன் பாவத்தையும் வாங்குறீங்க இதை பார்த்துட்டு ஒருத்தன் மனசை வருத்தப்படுவோம் இல்லையா அவன் பாவத்தையும் வாங்குறீங்க ஸோ அந்த இது இது இந்த மாதிரி நம்ம மாறிட்டோம்னா எப்படி சொல்ல ரொம்ப இயல்பாக நம்ம மனசும் மாறிடும் ஸோ நம்மளுடைய மனோநிலையும் வாழ்க்கையும் ரொம்ப இலகுவாக அப்படி இருக்கும் பெரிய மெனக்கெட்டுக்க இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது நமக்கு தேவை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக எஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல இஷ்டம் போல் நான் வேறு நான் அஞ்சு ஸ்டாஃபிக்கரை வச்சுருக்கேன் ஸோ இப்போ கண்டிப்பாக இன்னொரு பாட்காஸ்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக வருது ஆக்சுவலாக ஹெல்த்தை பற்றி சில விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் டெஃபினட்டாக நம்ம அடுத்த அப்போ கண்டிப்பாக இன்னொரு தடவை நம்ம பொறுமையாக பேசணும் நம்ம இங்கே தான் நான் இது மீட் பண்ணவங்கள ஒரு நிறைய பேருக்கான பிரச்சனையாக நான் பார்த்தது ஹெல்த்து தான் ஸோ அது அது ஒரு டீட்டெயில் ஏன் இது வருது அது எப்படி வெளியே வரலாம் அது ரொம்ப ஈஸியாக பார்த்தலாம் அது அதுலேயும் மனம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது அதோட எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ நம்ம அது குடிய விரைவில் அடுத்த ஒரு இதில் கூட கண்டிப்பாக அதை பேசிடலாம் ஏன்னா இதை நான் ரொம்ப முக்கியமாக பேசணும்னு நினச்சது நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள போயிட்டோம் அந்த ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு பட்டுச்சு இப்போ கூடிய இன்னொரு இதில் கூட பே எனது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை ரொம்ப முக்கியம் நான் நான் இப்போ இப்போ ரீசெண்டாக பேசினவங்களில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மெயின் ரீசன் அதுவாக இருக்குது அதாவது தெரிஞ்சு அஃபெக்ட் ஆனவங்க இருக்காங்க நான் அஃபெக்ட் இருக்கேன்னு தெரியாமல் அஃபெக்ட் ஆக அஃபெக்ட் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு புரிதலாக அதை கம்பல்சரி சொல்லியே ஆகணும் அந்த டெஃபினட்டாக நம்ம ஆமாம் கண்டிப்பாக இன்னொரு தடவை கண்டிப்பாக அதை பேசிடுவோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு போகிற நம்மளுடைய எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்புகிறேன் ஏதாவது ஒரு சின்ன ஒரு 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 எண்டு மாதிரி நீங்கள் எதாவது ஒன்று மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு உதவியாக இருக்கும் பிகாஸ் வி ஸ்டார்ட்டட் இன் குவாண்டம் ஜம்பிங் அப்படியே குவாண்டம் ஜம்பிங் தான் மனசுடைய எல்லாமே அப்படின்னு தென் மனசை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மனசை என்ன என்னதான் பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு ரெண்டு வார்த்தையெல்லாம் நேரத்துக்கு கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலாக நீங்கள் சொல்லிட்டீங்க புரிஞ்சிருக்கும் பட் வித்தின் ஃபியூ வேர்ட்ஸ் ஒரு ஒரு சின்னதாக ஒரு சமரி மாதிரி ஏதாவது நான் ரொம்ப நான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ராமனாக இருங்க உங்கள் மனசை அனுமனாக மாற்றிடுங்க உங்கள் அனுமன் உங்களுக்கு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது கூட ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் அதை பார்த்துக்குன்னா அது உங்களை பார்த்துக்கும் மனம்ங்கிறத வந்து அதை பற்றி பேசணும்னா ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் குவாண்டம் ஜம்பிங் நம்ம அந்த ப்ராசஸ்ஸே என்னென்னா மனசை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதே ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அதில் எல்லா விஷயமுமே இருக்கும் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா உங்கள் மனசுங்கிறது வந்து ஒரு மேக்னெட்டிக் போர்டு மாதிரி ஃபீல் பண்ணிக்கணும் அந்த போர்டில் வெளியிருந்து யாராலேயும் ஒரு பொருளை ஒட்ட வைக்க முடியாது நீங்கள் தான் வைக்க முடியும் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன தெரியுங்களா வெச்ச பொருள் அங்கேயே தான் இருக்கும் அது மேக்னட்டிக் போர்டு நீங்களாக பிடிங்கி கீழே வைக்கிற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும் ஸோ உங்கள் மனசுங்கிறது ஒரு மேக்னட்டிக் போர்டு அதில் நீங்கள் ஒரு பொருளை வச்சிங்கன்னா அங்கே ஒட்டிக்கும் அதை எடுக்காத வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ராமனா மாதிரி உங்கள் இருக்க நீங்கள் ராமனா மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயத்தை எடுக்கவும் முடியும் வைக்கவும் முடியும் ஸோ இது வந்து மனசை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு ஒரு ஒரு சிம்பிளாக சொல்லணும் ஒரு மேக்னெட்டிக் போர்டு மாதிரி பார்த்துருங்க அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் போர்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நானே தான் வைக்க போகிறேன் நானேதான் எடுக்கவும் இதை வெளியே இருந்து யாராலையுமே பண்ணவே முடியாது நீங்கள் சொல்லலாம் நம்மளை சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் வைக்க யார் எதை சொன்னாலும் அதுக்குள்ளே செயல்பட போகிறது நீங்கள் மட்டும்தான் நீங்கள் உங்கள் மனசார ஒத்துக்காமல் அது அந்த போர்டுக்கு போகாது ஸோ அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா ஹோப் ரொம்ப ஈஸியாக நம்ம மேக்னெட்டிக் போ நம்ம போர்டில் நம்ம வச்சு எடுக்கிறத ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடும் சூப்பருங்க எனக்கு இந்த மேக்னெட்டிக் போர்டு ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல எக்ஸாம்பிள் அது உண்மையிலுமே நம்ம ப்ராக்டிஸ்க்குள்ளே இருக்கிறதா நான் தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு விஷயம் ஓகே ஸோ ரொம்ப 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 சந்தோஷம் நவநீதன் சார் இன்றைக்கி ரொம்ப தூரம் இவ்வளோ தூரம் பொறுமையாக பேசி த பவர் ஆஃப் மைண்டு ஸோ நிறைய தூரம் இங்கே சொல்லி தந்திருக்கீங்க ஆமாம் ஸோ கூடிய விரைவிலேயே வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டடான இன்னொரு பாட்காஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் உங்களால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு உதவி அப்படிங்கிறத கிடைக்கும் அப்படிங்கிறது நான் வந்து என்னுடைய ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக இதை கேட்டுக்கிறேன் ஸோ திருவருள் கருணை உங்களுக்கு நல்லபடியாக இருந்து உதவி செய்யட்டும் ஸோ ரொம்ப மக்கள் சார்பாக ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க ஸோ எஸ்ங்க எனக்கு உண்மையிலுமே தெரியல எவ்வளோ தூரம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பவர் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தூரம் வந்து டீட்டெயில்டாக பேசுவோம் அப்படிங்கிறதும் உண்மையிலுமே எதிர்பார்க்கல எதுவுமே பிளான் இல்லை அவங்க ஏதோ பேச நம்ம ஒன்று கேட்க ஒன்று கேட்க இப்படியே போயிடுச்சு பட் இந்நேரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய மனதினுடைய பலம் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவருடைய அந்த சேனல் லிங்க் அப்படிங்கிறதையும் நான் கீழே தர்றேன் அதில் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு நம்மளுடைய லைஃப்பில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் அதில் வந்து சொல்லியிருக்காரு கூடவே அவருடைய கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறதையும் அதில் வந்து தந்திருக்காரு ஸோ அதில் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணலாம் பண்ணி உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலான ஏதாவது ட்ரெய்னிங் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் தாராளமாக நீங்கள் அவர்கிட்ட பேசி அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அண்ட் இட் இட் வில் கிவ் இஃபெக்டிவ் ரிசல்ட்ஸுங்க ஸோ ஏன்னா அந்த ரிசல்ட்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இன்றைக்கி உண்டு தான் எஸ் ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுவோம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து இருந்துருங்கள் நான் உங்கள் இனத்துலேருந்து என்ன பண்ணி நன்றி